ஷிவய நமாய நம சிவ ம சிவய நய நமசி நம சிவய. ஓம் ஷிவய நமாய நம சிவ ம சிவய நய நமசி நம சிவய. வணக்கம். ஸ்வஸ்தி டிவி நேயர் அனைவருக்கும் இந்த சிவயோகியின் அன்பார்ந்த வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், என் பேர் சிவயோகி ஓம் காமேஸ்வரான். நம்ம சென்னையிலும் மலேசியாவிலும் ஸ்கூல் ஃபார் தி சோல் தெரப்பி ஓகேன்னு சொல்லிட்டு ஆசிரமம் நடத்திட்டு இருக்கோம். அது மூலமாக நம்மளை தேடி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் எந்த வகையில் இருந்தாலும், வெதர் இட் இஸ் எமோஷனல் இஷ்யூஸ், மென்டல் இஷ்யூஸ், ஃபிசிக்கல் இஷ்யூஸ், கரியர் இஷ்யூஸ், ஜாப் இஷ்யூஸ், பிஸ்னஸ் இஷ்யூஸ், மணி இஷ்யூஸ், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், அந்த மாதிரி எந்த பிரச்சனைனாலும் உடல் சார்ந்த, உள்ளம் சார்ந்த, மனம் சார்ந்த, ப்ளஸ் வியாபாரம் சார்ந்த, தொழில் சார்ந்த, பணம் சார்ந்த, உறவுகள் சார்ந்த எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு நாம் ஒரு ஸ்பெஷல் தீர்வுகள் கொடுத்துருக்கோம், ஸ்பெஷல் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் கூட தெரியும், நாம் ஜிபிஎஸ்ன்னு ஒரு விஷயம் ஸ்பெஷலாக கொடுக்குறோம். ஜிபிஎஸ், மணி, மந்திரம், எந்திரம், ஔஷதம், இதனால் ஐந்தும் ஒருங்கிணைத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கோம். அது மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பல நினைஞ்சு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி சொல்லும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இறைப்பணி, இறைவனுடைய பணிகள் மேலும் தொடரணும். உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் என்று மனதார நினைத்துண்டு இந்த வாரம் உங்களுக்கான ஜிபிஎஸ் எப்படி இருக்குது, என்னெல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். முன்பு எப்பவும் போல் இல்லாமல் இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கான ஜிபிஎஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஆம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்பொழுது உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கு, ப்ளஸ் நம் நாட்டையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கு, எல்லா நாட்டையும் அச்சுறுத்தி கொண்டிருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒரு கிருமியினால் வந்த ஒரு வியாதிகள். அதனால் பல லட்சக்கணக்கான மக்கள் ஆல்ரெடி பார்த்தோன்னா நம்முடன் பழகியிருந்தவங்க கூட இன்றைக்கி இல்லை. ஒரு ரொம்பவே ஒரு துர்சம்பவம், மனசுக்கு கஷ்டமான விஷயம். இன்றைக்கி இருக்கவங்க இன்றைக்கி இருக்காங்களான்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்க முடியாது, யோசிக்கூட பார்த்துருக்க முடியாது, கனவிலும் கற்பனை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை மனித சமுதாயமே இன்றைக்கு சந்திச்சிருக்கு. இதில் என்ன நம்ம ஜிபிஎஸ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்குமே வந்து, ப்ளஸ் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன இருக்குன்றது தான் இருக்கும். அது எப்படி இருக்குன்றதும் நம்ம பார்ப்போம். வைநமசி வைநமசி வைநமசி. இப்போ நம்பர் ஒன்னை பற்றி பார்ப்போம். உங்களுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னும் போது, நம்பர் ஒன் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாம் தேதி பிறந்திருந்தாலும், பத்தாம் தேதி பிறந்திருந்தாலும், பத்தொம்போதாம் தேதி பிறந்திருந்தாலும், 28ஆம் தேதி நீங்கள் பிறந்திருந்தாலும், உங்களுக்கு எல்லாரும் சூரியனுடைய பிளெஸிங்ஸ் நிறையா இருக்கும். உங்களுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சம் அதுதான். பிறக்கும்போதே தலைமை பண்புகள் ஜாஸ்தி இருக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷனையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு துணிச்சல், அந்த ஆற்றல், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், வில் பவர், இதெல்லாம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கோடு போட்டால் போதும், நீங்கள் ரோடு போடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட், செல்ஃப் ரிலையன்ஸ், ஒர்க்கஹாலிக், பயனீர் நம்ம சொல்லுவோம், நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு அசாதாரணமான ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்துக்கும் அதுதான் உங்களுக்கு தேவைப்படும். ஆமாம், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பல மாதிரி கேள்விகள் இருக்கலாம், என்னடா அது எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் ஆரம்பத்தில் ஒன்று ஒன்று சொன்னாங்க, இந்த ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா வெவ்வேறு மாதிரி இருக்குன்னு குழப்பங்கள் வரலாம். ஆனாலும் இந்த நேரம் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன, உங்களை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, உங்கள் பலத்தின் மேல் நம்பிக்கை வைங்க. எஸ் இறைவன் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கா, அதை நம்புங்க. உங்களுக்குன்னு சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லித்தரேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில முக்கியமான முதிரைகள், மந்திரங்கள் இருக்குது. டே டு டே மார்னிங்லேயே நைட் வரைக்கும் உங்களோட உணவு பழக்கத்துலேயும் கூடவே ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் சொல்லித்தரேன், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக லைஃப் மாறும். உங்களோட மிகப்பெரிய இன்னொரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு பண்ணோன்னா, அந்த ஒரு அக்ரெஷன் கூட சொல்லுவோம், ஒரு வேலை எடுத்தோம்னா அதை ஒரு துணிச்சலோடு மட்டும் இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கை மூலம் மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாங்கு வந்து மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். எஸ் ஸோ அந்த ஸ்ட்ரென்த், இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி கரேஜியஸ், மோட்டிவேட்டிங் அதர்ஸ், நீங்கள் இருக்கிற இடத்துல மற்றவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம். சூரியனே பார்த்தோன்னா அவரோட ஒளியினால தான் இந்த உலகமே இருக்குன்னு கூட சொல்லுவோம். அதுபோல் உங்களை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருக்கும் அந்த ஒரு உற்சாகமும் இருக்கும். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க, நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க. உங்கள் வேலை என்ன ஆகுமோ, உங்கள் பிஸ்னஸ் என்ன ஆகுமோன்னு பற்றி எதுவும் யோசிக்காதீங்க, நல்லதே நடக்கும். நம்பிக்கையுடன் கை எடுத்து வைங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. எஸ் உங்களை மிருகத்துக்கு வேண்டிய விஷயம் இந்த மாதிரி டைமில் என்னென்னா, எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாத அந்த அரோகன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் காலம் எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்றத ஒரு ப்ராடர் கண்ணோட்டத்தோட பாருங்கள். எல்லா விஷயமும் அதே நடக்கும். உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையும், காலம் கனியும்,
கண்டிப்பாக கணிந்து வரும். நீங்கள் எதிர்பார்த்ததோட பல விஷேஷங்கள் உங்களுக்கு வந்து சேரும். இதுதான் உங்களுக்கான இந்த உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கான ஜிபிஎஸ் என்னன்றது அடுத்து நான் சொல்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ப்ராக்டிஸ் என்னென்னன்றதும் நான் சொல்லித்தரேன். வைனமெஸ்சி. ஸோ உங்களுக்கான ஜிபிஎஸ் ஆர் டே டு டே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, காலையில் எழுந்தது நைட்டு வரைக்கும் என்ன, எப்படி செய்யலாம், ஒரு ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லலாம். தே வே தே சே த வெல் பிகன் டாஸ்க் இஸ் அண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டட் ஒர்க்குன்னு வாங்க. ஒரு வேலையை நல்லபடியாக செய்தனோ செய்வன திருந்த செய்கின்ற மாதிரி காலையில் எழுந்தது நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இப்போ நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் உறவுகளோட மனதை விட்டு பேசுங்க. ஒருத்தரைக்கு ஒருத்தர் நன்றாக புரிஞ்சிக்கொள்ளுங்கள். இதுதான் ஒரு அருமையான ஒரு தருணம். வாழ்க்கையில் திரும்பி எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கூட தெரியாது. அன்பு பரிமாறுங்க, அவர்களை மனதார புரிந்து கொள்ளுங்கள். ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங், ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் கிராட்டிடியூட், ஸ்டார்ட் அக்னாலஜிங் தர் ப்ரெசன்ஸ் இன் லைஃப். இந்நேரத்தை அவங்க கூட இல்லைன்னா உங்கள் லைஃப் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா அவங்க லைஃப் என்ன ஆகும் அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு சம உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். வீடை நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறையா இருக்கும், எல்லோரும் பலவகை சொல்லித்தராங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நாடி சுத்தியும் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, அதிலே இன்னும் கொஞ்சம் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, கும்பகம் வச்சு இதெல்லாமும் பண்ணலாம். வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். நம்ம முக்கியமாக சில முத்திரைகள், மந்திரங்கள், யந்திரங்கள்லாம் வச்சுருக்கோம், சில தியான பயிற்சிகள்லாம் சொல்லித்தரோம், சில ஔஷதங்கள் மாதிரியும் வச்சுருக்கோம். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆஸ் ஐ சேட் ஏற்கனவே, ப்ரீத்திங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லங்ஸுக்கு போதுமான ஆக்சிஜன் கொடுக்கும், பிளட்டு ஆக்டிவேஷன் ஆக்கி கொடுக்கும், பிளட்டில் ஆக்சிஜன் ஜாஸ்தி கிடைக்கும், அது உங்களை ஆக்டிவாகவும் பிரிஸ்காகவும் வச்சுக்கும், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லியிருப்போம். ஆதி காலத்தில் வந்து நம்ம பிள்ளையார தோப்புக்கரணம் போட்டிருப்போம். அதுபோல் பிள்ளையார் தோப்புக்கரணம் போடக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, அதை பண்ண ஆரம்பிங்க. அது செஞ்சுட்டே கூடவே அந்த இயர் லோப்ஸ் காது மடல்களை வந்து நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் மிகப்பெரிய தாத்பரியமே அடங்கியிருக்கு. உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு மட்டுமே காதுக்குள்ளேயும் பார்த்தோன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உடல் வலிமை பெறும், ப்ளஸ் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், இது ஐந்து ஓட்டமும் சீராக மாறும், சீராக போகும். உங்கள் சக்கரங்கள் எல்லாம் உயிர்ப்பெழுத்து வரும். நீங்கள் நினைத்த கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு அசுரமத்தனமான ஒரு சக்தி, தெய்வ சக்தி நிறைந்து இருக்குது, உணர ஆரம்பிப்பேங்க. எஸ். அடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மேக்ஸிமம் விட்டமின் சி இருக்கக்கூடியதாக பாருங்கள், விட்டமின் இ இருக்கக்கூடியதாக பாருங்கோ. அதேமாரி புரதச்சத்து, ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நிறைய இதை சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் நிறையா சாப்பிடுங்க. சூப் வச்சு நிறையா சாப்பிடுங்க, அதுவும் இன்னும் நல்லது. பெப்பர் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் உங்கள் ஃபுட்டில் பெப்பர் இருக்கட்டும். சொல்லுவாங்க, பகைவன் வீட்டத்தில் இருந்தால், பகைவன் வீட்டுக்கு நீங்கள் போனால் அவன் கொடுக்கக்கூடிய உணவு சாப்பிட்டாலும் பத்து மிளகு சாப்பிட்டால் அந்த விஷம் முறிக்கப்படும் நாங்கள், அந்த அளவுக்கு பெப்பருக்கான விசேஷம். ஸோ அதை உங்கள் உணவில் இருந்தால் போதும், மிளகு ரசம் சொல்லுவோம், அதை நீங்கள் வைத்து சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளாகட்டும், தொண்டையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போகிறதுக்கு மிகப்பெரிய விசேஷம். இது வந்து பெரிய ரகசியம் ஒன்றுமில்லை, அன்றாட நம்ம வாழ்வியல் மொழிகளில் இருந்த விஷயந்தான். இப்போ நான் சொல்லியிருந்த ஒவ்வொரு விஷயமும் ஆதி காலத்தில் நம்மளுடைய வாழ்வியலாக இருந்தது. அதுதான் இந்து மதத்தில் கூட சொல்லக்கூடிய விஷயம். இந்து மதம்ன்ற ஒரு மதம் இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறைன்னு அடிக்கடி சொல்லுவேன். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், உணவுகளில் வந்து காய்கறிகள்னு எடுத்திங்கன்னா, அந்த முருங்கைக்காய் நிறையா சாப்பிடுங்க. எஸ், அதோடய பட்டையிலேருந்து வேர்லேருந்து பிசின்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அபரிதமான ஒரு விட்டமின்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் அயன் சத்தும் நிறையா கிடைக்கும். அடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய போது, குளிக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணலாம், அது நம்ம ஆத்மசுத்தி குளியல்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக உப்பு வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக விபூதி வச்சுருப்பீங்க, மஞ்சள் இருந்திருக்கும், கேம்பர் வச்சுருப்பீங்க, கற்பூரம். என்ன செய்யலைன்னா, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கற்பூரம், இது எல்லாத்தையும் நல்லா வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு குளிங்க. குளிக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் கிடைக்கும். ஆம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாக்டீரியாஸ், நம்மளோட வைரஸ், நம்மளோட விஷயங்களை வந்து அவ்வளோ அழகாக கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். ஒரு சில பேரால் முடிஞ்சதுன்னா நம்ம படிகாரமும் கிடைச்சதுன்னா படிகாரமும் வாங்கி அந்த தண்ணியில் ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க, அது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். வேப்பிலை கிடைச்சா வேப்பிலையும் அதில் போட்டு குளியுங்க. இந்த மாதிரி ஆத்மசுத்தி குளியல் பண்ணும்போது நமக்கு உடம்புக்கு ஒரு பெரிய தெம்பு கொடுக்கும், மனதுக்கும் ஒரு புது பொலிவு உற்சாகம் கொடுக்கும். அடுத்தது இன்னும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அடிக்கடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரைகள், மிருத்யு சஞ்சீவினி முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லங்ஸ் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி, உங்களோட ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். நன்றாக அது வேலை செய்யும்போது மூச்சு பயிற்சியும் உங்களுடைய லங்ஸும் நல்லா வேலை செய்யும்போது, அது இட் இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் ஹார்ட் சக்கரா. ஸோ அது ஹார்ட் சக்கரா நல்லா வேலை செய்யும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா வரும், நல்ல அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் ஓடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இது வரும்போது உங்களோட சக்ராஸ் ஆக்டிவ் ஆகும்போது எல்லா சக்ராஸும் பேலன்சிங்காக இருக்கும்,
ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பல மடங்காக பெருகி 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 ஒருத்தர்கிட்டே வரக்கூடிய வைப்ரேஷன் இன்னொருத்தர் தாக்கமாகி அதுவே நாளடைவில் பல கோடி மக்களுக்கும் இப்போ தாக்கமாயித்தினால் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் திரும்பி நமக்கும் வரும். ஸோ இந்த யூனிவர்ஸு இந்த உலகமே பிரம்மாண்டமாகவும் அழகான ஒரு உலகமாகவும் ஒரு ரம்யமான உலகமாகவும் ஒரு லவ்விங் வேர்ல்டாகவும் மாறும் முடியும். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. ஸோ டூ தோஸ் முத்ராஸ். அந்த அடுத்தது இன்னும் கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில வீட்டில் அக்னி ஓத்திரம் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தால் அதை செய்யுங்க. அது எதுவுமே செய்ய முடியல, குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றிட்டு சாமி முன்னாடி அந்த விளக்கு முன்னாடி அந்த ஜோதியை பார்த்துட்டு உட்காருங்க. எஸ் அந்த ஃப்ளேமை பார்த்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ளேமை பாருங்கள். அப்புறம் கண்ணை மூடி அந்த ஃப்ளேமோட இமேஜை வந்து உங்களுடைய சென்டர் ஆஃப் ஐப்ரோஸ்க்கு கொண்டு வாங்க. எஸ் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பயோ மேக்னட்டிசம், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் மிகப்பெரிய லெவலில் இன்னும் வளரும். அது இன்னும் சக்தி கிடைக்கும். அது நாள் கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஆராஸ் நம்ம கோஷம்ஸ் கூட சொல்லுவோம், சக்கராஸ் ஆகட்டும், உங்களுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டை உருவாகும். எஸ் இதெல்லாத்தையும் கூட இன்னொன்று நீங்கள் செய்ய முடிஞ்சால், கிளாப்பிங் அடிக்கடி கிளாப்பிங் பண்ணுங்கள். ஆமாம், 1 மினிட் கண்டினியூஸ் கிளாப்பிங் பண்ணுங்கள், அது இன்னும் ரொம்ப நல்லது. நான் அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயம், அடிக்கடி சந்தோஷமாக இருக்காங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவோமே, எஸ் அதுதான் லாஃபர் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ், இதுக்கெலாம் பெரிய நாலேஜாக தான் தேவையில்லை, ஆனால் சிம்பிள் டிசிப்ளினோட செய்யுங்க. இந்த 8 விஷயம் சொல்லியிருக்கோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவும் டவுட்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். ஒன்று அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் கிடைக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அன்றாடம் நம்மளுடைய ஆசிரமத்தில் ஆத்மசுத்தி ஹோமம் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம், பல வருடங்களாக பண்ணிட்டுருக்கோம். 700 கோடி மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம் இங்கே வந்து ஹோமம் பண்ணிட்டுருக்கோம். அதில் உங்களுடைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கோ, நாம் உங்கள் பேரும் சேர்த்து நம்ம இந்த டைமில் பண்ணலாம். ஓகேங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எல்லா வளமும் செலமும் பெற்று வரணும் நானும் மனதார வேண்டுகிறேன். ஈசன் அருள் நிலைத்து இருக்கணும் நானும் வேண்டுகிறேன். வைணமசி வைணமசி வைணமசி. இப்பொழுது நம்பர் 2 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 2ன்றதும் சந்திரனோட அம்சம். சந்திரன்னாலே ஒரு அழகு, ஒரு பீஸ்ஃபுல், மோஸ்ட் செரனிட்டின்னு சொல்லுவோம். எஸ் இந்த நேரத்துக்கு அதுதான் உங்களோட விசேஷம் தன்மையும். அதுதான் நீங்கள் 2ஆம் தேதி பிறந்தாலும், 11ஆம் தேதி பிறந்தாலும், 20ஆம் தேதி பிறந்தாலும், 29ஆம் தேதி பிறந்தாலும், யூ கம் அண்டர் திஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிளானட் மூன். உங்களுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்னென்னா, சாணக்கியர், விதுரர், பீஷ்மர், அது மாதிரி ராஜகுருக்கள்லாம் எப்படி இருந்தாங்களோ அந்த தன்மை உங்களுக்கு உண்டு. எஸ் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லுவோம். எஸ் யூ எக்ஸிக்யூட் வெல், ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக யோசித்து தொலை தூர நோக்கி நாங்கள் லைக் தீர்க்க தரிசின்னு கூட சொல்லுவோம். ஸோ பீஸ் மேக்கர்னு சொல்லுவோம். ஹார்மோனியஸ் பர்சன், வெரி சோஷியபிள், டீம் பிளேயர், அண்ட் டிவைன் கிரேஸ் ஜாஸ்தி இருக்கும், சோல் ஃபுல் ஆஃப் மிஷன், அப்படி எத்திக்கல் பீப்புள், அந்த மாதிரி நிறைய உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இப்போயும் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இதுதான். ஆம், எல்லாரும் பயம் இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுப்பீங்க. ஒரு சீஃப்ஃபுல் பர்சனாலிட்டியாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அவங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும், அவங்களால் உங்களுக்கும் ஒரு ஹோப் வரும். ஸோ இதில் எடுத்து கீப் ஃபயர், இந்த ஃபயர் வளர ஆரம்பிக்கட்டும், நல்லதே நடக்கும் நினைங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களில் லக் ஃபேக்டர்ஸும் கண்டிப்பாக வரும். இந்த தேதிக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மந்திரம், இல்லை அடிக்கடி சொல்லக்கூடிய மந்திரம்னா, இதுவும் கடந்து போகும், இந்த அச்சுறுத்தல் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வாகும், நமக்கு வாழ்வில் நல்லதே நடக்கும், ஒளி கிடைக்கும் அப்படின்னு மனதார நினைங்கள். நல்ல நிச்சயமாக நிறைய நல்ல விஷயங்கள் இறைவன் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு காத்து வந்திருக்கார். உங்களோட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எண்ணங்களை மேலும் மேலும் ஆசைப்படுங்க. உங்கள் திறமையை வளர்க்குறதுக்கும் அந்த அன்பு புரிஞ்சு புழிவதற்கான நேரம் எது. உங்களையும் உங்கள் உறவுகளுக்குள்ளையும் ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் ரம்யமாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நேரம் எது. கண்டிப்பாக உங்களை நீங்கள் பிஸ்னஸ் ஆர் ஜாபில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது என்ன செய்ய முடியுமோ அது மேலும் மேலும் வளர்த்துக்கோங்க. எஸ், ஏன்னா இது முடிஞ்ச உடனே மிகப்பெரிய லெவலில் நமக்கு எக்கானமி சேஞ்ச் வரும், புது நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வாட் சீம்ஸ் லுக் லைக் ப்ராப்ளம், இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ ப்ராப்ளம், இட் குட் பி அ பிக்கஸ்ட் பிளெஸிங்ஸ் கூட மாறலாம். ஸோ அந்த அளவுக்கு அதெல்லாம் சீஸ் பண்ணக்கூடிய விசேஷம் பார்த்தோன்னா அந்த தன்மை உங்ககிட்ட இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். எஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் பிலீவ் எவ்ரி திங் வில் பி பாசிட்டிவ். உங்களுக்கான GPS நீங்கள் என்ன செய்யணுன்றது கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன், அப்படியே அதை ஃபாலோ பண்ணுங்கள். டே டு டே ஸ்டெப்ஸ் என்ன செய்யணும்,
என்ன மாதிரி முதிரைகள், என்ன மந்திரங்கள் சொல்லணும், என்னெல்லாம் செய்யலாம், டே டு டே மார்னிங்ல நைட் அடிமை என்ன செய்யணுன்றதும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதையும் நீங்கள் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, வை நமசி. ஸோ உங்களுக்கான ஜிபிஎஸ் ஆர் டே டு டே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, காலையில் எழுந்தது நைட்டு வரைக்கும் என்ன, எப்படி செய்யலாம், ஒரு ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லலாம். தே வே தே சே த வெல் பிகன் டாஸ்க் இஸ் அண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டட் ஒர்க்குன்னு வாங்க. ஒரு வேலையை நல்லபடியாக செய்தனோ செய்வன திருந்த செய்கின்ற மாதிரி காலையில் எழுந்ததுலேயும் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இப்போ நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் உறவுகளோட மனதை விட்டு பேசுங்க. ஒருத்தரைக்கு ஒருத்தர் நன்றாக புரிஞ்சிக்கொள்ளுங்கள். இதுதான் ஒரு அருமையான ஒரு தருணம். வாழ்க்கையில் திரும்பி எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கூட தெரியாது. அன்பு பரிமாறுங்க, அவர்களை மனதார புரிந்து கொள்ளுங்கள். ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங், ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் கிராட்டிடியூட், ஸ்டார்ட் அக்னாலஜிங் தர் ப்ரெசன்ஸ் இன் லைஃப். இந்நேரத்தை அவங்க கூட இல்லைன்னா உங்கள் லைஃப் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் இல்லைன்னா அவங்க லைஃப் என்ன ஆகும் அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு சம உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். வீடை நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறையா இருக்கும், எல்லோரும் பல வகையில் சொல்லித்தராங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நாடி சுத்தியும் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, அதிலே இன்னும் கொஞ்சம் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, கும்பகம் வச்சு இதெல்லாமும் பண்ணலாம். வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். நம்ம முக்கியமாக சில முத்திரைகள், மந்திரங்கள், யந்திரங்கள்லாம் வச்சுருக்கோம், சில தியான பயிற்சிகள்லாம் சொல்லித்தரோம், சில ஔஷதங்கள் மாதிரியும் வச்சுருக்கோம். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆஸ் ஐ சேட் ஏற்கனவே, ப்ரீத்திங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லங்ஸுக்கு போதுமான ஆக்சிஜன் கொடுக்கும், பிளட்டு ஆக்டிவேஷன் ஆக்கி கொடுக்கும், பிளட்டில் ஆக்சிஜன் ஜாஸ்தி கிடைக்கும், அது உங்களை ஆக்டிவாகவும் பிரிஸ்காகவும் வச்சுக்கும், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லியிருப்போம். ஆதி காலத்தில் வந்து நம்ம பிள்ளையார தோப்புக்கரணம் போட்டிருப்போம். அதுபோல் பிள்ளையார் தோப்புக்கரணம் போடக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, அதை பண்ண ஆரம்பிங்க. அது செஞ்சுட்டே கூடவே அந்த இயர் லோப்ஸ், காது மடல்களை வந்து நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் மிகப்பெரிய தாத்பரியமே அடங்கியிருக்கு. உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு மட்டுமே காதுக்குள்ளேயும் பார்த்தோன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உடல் வலிமை பெறும், ப்ளஸ் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், இது ஐந்து ஓட்டமும் சீராக மாறும், சீராக போகும். உங்கள் சக்கரங்கள் எல்லாம் உயிர்ப்பெழுத்து வரும். நீங்கள் நினைத்த கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு அசுரமத்தனமான ஒரு சக்தி, தெய்வ சக்தி நிறைந்து இருக்குது, உணர ஆரம்பிப்பேங்க. எஸ், அடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மேக்ஸிமம் விட்டமின் சி இருக்கக்கூடியதாக பாருங்கள், விட்டமின் இ இருக்கக்கூடியதாக பாருங்கோ. அதேமாதிரி புரதச்சத்து, ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நிறைய இதை சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் நிறையா சாப்பிடுங்க. சூப் வச்சு நிறையா சாப்பிடுங்க, அதுவும் இன்னும் நல்லது. பெப்பர் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் உங்கள் ஃபுட்டில் பெப்பர் இருக்கட்டும். சொல்லுவாங்க, பகையின் வீட்டத்தில் இருந்தால், பகைவன் வீட்டுக்கு நீங்கள் போனால் அவன் கொடுக்கக்கூடிய உணவு சாப்பிட்டாலும் பத்து மிளகு சாப்பிட்டால் அந்த விஷம் முறிக்கப்படும் நாங்கள், அந்த அளவுக்கு பெப்பருக்கான விசேஷம். ஸோ அதை உங்கள் உணவில் இருந்தால் போதும், மிளகு ரசம் சொல்லுவோம், அதை நீங்கள் வைத்து சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளாகட்டும், தொண்டையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போகிறதுக்கு மிகப்பெரிய விசேஷம். இது வந்து பெரிய ரகசியம் ஒன்றுமில்லை, அன்றாட நம்ம வாழ்வியல் மொழிகளில் இருந்த விஷயந்தான். இப்போ நான் சொல்லியிருந்த ஒவ்வொரு விஷயமும் ஆதி காலத்தில் நம்மளுடைய வாழ்வியலாக இருந்தது. அதுதான் இந்து மதத்தில் கூட சொல்லக்கூடிய விஷயம். இந்து மதம்ன்ற ஒரு மதம் இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறைன்னு அடிக்கடி சொல்லுவேன். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், உணவுகளில் வந்து காய்கறிகள்னு எடுத்திங்கன்னா, அந்த முருங்கைக்காய் நிறையா சாப்பிடுங்க. எஸ், அதோடய பட்டையிலேருந்து வேர்லேருந்து பிசின்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அபரிதமான ஒரு விட்டமின்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் அயன் சத்தும் நிறையா கிடைக்கும். அடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய போது, குளிக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணலாம், அது நம்ம ஆத்மசுத்தி குளியல்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக உப்பு வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக விபூதி வச்சுருப்பீங்க, மஞ்சள் இருந்திருக்கும், கேம்பர் வச்சுருப்பீங்க, கற்பூரம். என்ன செய்யலைன்னா, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கற்பூரம், இது எல்லாத்தையும் நல்லா வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு குளிங்க. குளிக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் கிடைக்கும். ஆம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாக்டீரியாஸ், நம்மளோட வைரஸ், நம்மளோட விஷயங்களை வந்து அவ்வளோ அழகாக கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். ஒரு சில பேரால் முடிஞ்சதுன்னா நம்ம படிகாரமும் கிடைச்சதுன்னா படிகாரமும் வாங்கி அந்த தண்ணியில் ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க, அது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். வேப்பிலை கிடைச்சா வேப்பிலையும் அதில் போட்டு குளியுங்க. இந்த மாதிரி ஆத்மசுத்தி குளியல் பண்ணும்போது நமக்கு உடம்புக்கு ஒரு பெரிய தெம்பு கொடுக்கும், மனதுக்கும் ஒரு புது பொலிவு உற்சாகம் கொடுக்கும். அடுத்தது இன்னும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அடிக்கடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரைகள், மிருத்யு சஞ்சீவினி முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லங்ஸ் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி, உங்களோட ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். நன்றாக அது வேலை செய்யும்போது மூச்சு பயிற்சியும் உங்களுடைய லங்ஸும் நல்லா வேலை செய்யும்போது, அது இட் இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் ஹார்ட் சக்கரா. ஸோ அது ஹார்ட் சக்கரா நல்லா வேலை செய்யும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா வரும், நல்ல அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் ஓடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இது வரும்போது உங்களோட சக்ராஸ் ஆக்டிவ் ஆகும்போது எல்லா சக்ராஸும் பேலன்சிங்காக இருக்கும்,
ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பல மடங்காக பெருகி 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 ஒருத்தர்கிட்ட வரக்கூடிய வைப்ரேஷன் இன்னொருத்தர் தாக்கமாகி இன்னொருத்தர் தாக்கமாகி அதுவே நாளடைவில் பல கோடி மக்களுக்கும் இப்போ தாக்கமாயித்தினால் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் திரும்பி நமக்கும் வரும். ஸோ இந்த யூனிவர்ஸு இந்த உலகமே பிரம்மாண்டமாகவும் அழகான ஒரு உலகமாகவும் ஒரு ரம்யமான உலகமாகவும் ஒரு லவ்விங் வேர்ல்டாகவும் மாறும் முடியும். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. ஸோ டூ தோஸ் முத்ராஸ். அந்த அடுத்தது இன்னும் கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில வீட்டில் அக்னி ஓத்திரம் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தால் அதை செய்யுங்க. அது எதுவுமே செய்ய முடியல, குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றிட்டு சாமி முன்னாடி அந்த விளக்கு முன்னாடி அந்த ஜோதியை பார்த்துட்டு உட்காருங்க. எஸ் அந்த ஃப்ளேமை பார்த்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ளேமை பாருங்கள். அப்புறம் கண்ணை மூடி அந்த ஃப்ளேமோட இமேஜை வந்து உங்களுடைய சென்டர் ஆஃப் ஐப்ரோஸ்க்கு கொண்டு வாங்க. எஸ் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பயோ மேக்னட்டிசம், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் மிகப்பெரிய லெவலில் இன்னும் வளரும். அது இன்னும் சக்தி கிடைக்கும். அது நாள் கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஆராஸ் நம்ம கோஷம்ஸ் கூட சொல்லுவோம், சக்கராஸ் ஆகட்டும், உங்களுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டை உருவாகும். எஸ் இதெல்லாத்தையும் கூட இன்னொன்று நீங்கள் செய்ய முடிஞ்சால் கிளாப்பிங், அடிக்கடி கிளாப்பிங் பண்ணுங்கள். தாமம் 1 மினிட் கண்டினியூஸ் கிளாப்பிங் பண்ணுங்கள், அது இன்னும் ரொம்ப நல்லது. நான் அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயம், அடிக்கடி சந்தோஷமாக இருக்காங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவோமே, எஸ் அதுதான் லாஃபர் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ், இதுக்கெலாம் பெரிய நாலேஜாக தான் தேவையில்லை, ஆனால் சிம்பிள் டிசிப்ளினோட செய்யுங்க. இந்த 8 விஷயம் சொல்லியிருக்கோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவும் டவுட்னாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். இன்னும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் கிடைக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அன்றாடம் நம்மளுடைய ஆசிரமத்தில் ஆத்மசுத்தி ஹோமம் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம், பல வருடங்களாக பண்ணிட்டுருக்கோம். 700 கோடி மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம் இங்கே வந்து ஹோமம் பண்ணிட்டுருக்கோம். அதில் உங்களுடைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கோ, நாம் உங்கள் பேரும் சேர்த்து நம்ம இந்த டைமில் பண்ணலாம். ஓகேங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எல்லா வளமும் செலமும் பெற்று வரணும்னு நானும் மனதார வேண்டுகிறேன். ஈசன் அவர்கள் நிலைத்து இருக்கணும் நானும் வேண்டுகிறேன். வயநமசி வயநமசி வயநமசி. இப்பொழுது நம்பர் 3 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் இருக்கிறதுலே ரொம்ப 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 மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டின்னு பார்த்தா நம்பர் 3 தான். எஸ் யாரெல்லாம் நம்பர் 3 ஓட இம்பாக்ட் வருவீங்க அப்படின்னு பார்த்தா, குரு பகவானோட இம்பாக்ட் வருவீங்க அப்படின்னு பார்த்தா, 3ஆம் தேதி பிறந்தாலும், 12ஆம் தேதி பிறந்தாலும், 21ஆம் தேதி பிறந்தாலும், 30ஆம் தேதி நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் இவங்களோட ஆதிக்கத்துக்கு வருவீங்க. உங்களுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, யூ ஆர் அ கிரேட் கனெக்டர், யூ ஆர் அ பேர்ன் எஜுகேட்டர், ஐ மீன் யூ ஆர் ஈவன் அ பேர்ன் வித் அ சில்வர் ஸ்பூன்ற மாதிரி உங்களுக்கு அந்த நாலேஜ் நச்சுரலாகவே இருக்கும், அந்த இன்ஸ்பிரேஷன் ஜாஸ்தி இருக்கும். எப்படி தர்மராஜர் இருந்தாரோ பாண்டவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தர்மர் பார்த்தோன்னா எப்போவுமே ரிச்சியஸ் ரைட், ரைட் மீன்ஸ் ரைட், நல்லது கெடுதல் எல்லாமே தெளிவாக பண்ணுவார். அதுபோல தான் நீங்களும் ஒரு பக்கம் கைண்ட்னஸ், இன்னொரு பக்கம் பிரேவரி, இன்னொரு பக்கம் ஒரு லத்தி சார்ஜ் மாதிரி தப்பை தட்டி கேட்கக்கூடிய அந்த துணிச்சலும் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். யூஆர் இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, யூ ஹவ் அ பெஸ்ட் ஆர்டிஸ்டிக் நேச்சர், யூஆர் அ கிவர், நேச்சுரல் கிவர், யூஆர் ப்ராட் மைண்டட் பர்சனாலிட்டி, ப்ராட் மைண்டட் திங்கிங் சோல்னு கூட சொல்லுவோம். யூ ஆர் ஃபுல் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் டு அதர்ஸ். உங்களோட பேஷன் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி இம்பாக்டிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசை இருக்கும். அந்தளவுக்கு ஒரு தைரியம் உண்டு, துணிச்சல் உண்டு. இன்னும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக கடவுளோட பிளெஸ்ஸிங் ஜாஸ்தி இருக்குன்னு தோணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அந்த மாதிரி பல வகையில் உங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த தெய்வ அருள் உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் பரப்புறதுக்கு முயற்சி செய்யுங்கள். எஸ் இன்றைய தேதிக்கு மனித சமுதாயத்துக்கு தேவையும் அதுதான். எல்லாருக்கும் என்ன தேவைன்னா, நாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சரணாகதி, எப்படி திரௌபதி வந்து இதில் மகாபாரதத்தில் கிருஷ்ணரிடம் சரணாகதி அடையும் போது கிருஷ்ணர் காப்பாற்றினாரோ, அதுபோல் நாம் எல்லாரும் சரணாகதி அடைய வேண்டும். எஸ் தவறு செய்திருந்தாலும் மனதார நாம் சரணடையும் போது நமக்கு அந்த மேஜிக் மிராக்கல் நடக்கும். அது நீங்கள் நினைத்தால் முடியும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மை, நீங்கள் சொன்னால் உங்கள் வார்த்தைக்குன்னு ஒரு பவர் இருக்கும், வேகம் இருக்கும், மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு டைமில் உங்களுடைய நேரம் பொன் போன்றது, காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவோம். அதுபோல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கட்டும், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையட்டும். உங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம்தான், காலம் நன்றாக இருக்கும், இதுவும் கடந்து போகும், நல்ல வாய்ப்புகள், புது புது வாய்ப்புகள் வரும், நிறையா பிஸ்னஸ் வாய்ப்புகளும் வரும்,
பண செழிப்புகள் உண்டாகும், எல்லாம் நடக்கும். அதுக்கான டைம் தான் இப்போ நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த நேரத்தை உங்களை நீங்கள் மெருகத்துக்கோங்க, உங்கள் உறவுகளோடு மீண்டும் ஸ்ட்ராங்காக பாண்டேஜ் உருவாக்கிக்கோங்க. உங்கள் துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் எப்படி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலான்னு பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கலாக வென் த ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ், யூ வில் பி த ஒன் ஹூ வில் பி சீசிங் இட் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ அதுதான் முக்கியம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ரேஸ், இட் இஸ் அ ஜேர்னி. என்ஜாய் எவ்ரி செகண்ட். உங்களுக்கான ஜிபிஎஸ்ன்னு நீங்கள் என்ன செய்யணும், என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்களுக்கான ஹெல்த் டிப்ஸ் என்னன்றது நான் சொல்வேன், கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதை மனதார கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களோட நேம், உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஸ்பெஷலாக பூஜை பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆத்மசுத்தி ஹோமம் சொல்லிட்டு ரெகுலராக பண்ணிட்டுருக்கோம். என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களை அதிலே நீங்கள் எப்படி பங்கு போடலாம், அது மூலமாக தெய்வ அருள் ஒன்று உங்களுக்கு எப்படி கிடைக்குன்றதும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, வைணமசி. ஸோ உங்களுக்கான ஜிபிஎஸ் ஆர் டே டு டே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, காலையில் இருந்தது நைட்டு வரைக்கும் என்ன, எப்படி செய்யலாம், ஒரு ஹெல்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லலாம். தே வே தே சே த வெல் பிகன் டாஸ்க் இஸ் அண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டட் ஒர்க்குன்னு வாங்க. ஒரு வேலையை நல்லபடியாக செய்தனும் செய்வன திருந்த செய்கிற மாதிரி காலையில் இருந்தது நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இப்போ நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் உறவுகளோட மனதை விட்டு பேசுங்க, ஒருத்தரை ஒருத்தர் நன்றாக புரிஞ்சிக்கொள்ளுங்கள். இதுதான் ஒரு அருமையான ஒரு தருணம், வாழ்க்கையில் திரும்பி எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கூட தெரியாது. அன்பு பரிமாறுங்க, அவர்களை மனதார புரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங், ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் கிராட்டிடியூட், ஸ்டார்ட் அக்னாலஜிங் தர் ப்ரெசன்ஸ் இன் லைஃப். இந்நேரத்தை அவங்க கூட இல்லைனா உங்கள் லைஃப் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இல்லைனா அவங்க லைஃப் என்ன ஆகும் அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு சம உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். வீடை நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறையா இருக்கும், எல்லோரும் பல வேலை சொல்லித்தராங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நாடி சுத்தியும் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, அதுலேயே இன்னும் கொஞ்சம் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, கும்பகம் வச்சு இதெல்லாமும் பண்ணலாம். வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். நம்ம முக்கியமாக சில முத்திரைகள், மந்திரங்கள், யந்திரங்கள்லாம் வச்சுருக்கோம், சில தியான பயிற்சிகள்லாம் சொல்லித்தரோம், சில ஔஷதங்கள் மாதிரியும் வச்சுருக்கோம். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆஸ் ஐ சட் ஏற்கனவே, ப்ரீத்திங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லங்ஸுக்கு போதுமான ஆக்சிஜன் கொடுக்கும், பிளட்டு ஆக்டிவேஷன் ஆக்கி கொடுக்கும், பிளட்டில் ஆக்சிஜன் ஜாஸ்தி கிடைக்கும், அது உங்களை ஆக்டிவாகவும் பிரிஸ்காகவும் வச்சுக்கும், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீங்கள் செய்யக்கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லியிருப்போம். ஆதி காலத்தில் வந்து நம்ம பிள்ளையார தோப்புக்காரணம் போட்டிருப்போம், அதுபோல் பிள்ளையார் தோப்புக்காரணம் போடக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, அதை பண்ண ஆரம்பிங்க. அது செஞ்சுட்டே கூடவே அந்த இயர் லோப்ஸ், காது மடல்களை வந்து நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் மிகப்பெரிய தாத்பரியமே அடங்கியிருக்கு. உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு மட்டுமே காதுக்குள்ளேயும் பார்த்தோன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உடல் வலிமை பெறும், ப்ளஸ் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், இது ஐந்து ஓட்டம் சீராக மாறும், சீராக போகும். உங்கள் சக்கரங்கள்லாம் உயிர் பிழுத்து வரும். நீங்கள் நினைத்த கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு அசுரமத்தனமான ஒரு சக்தி, தெய்வ சக்தி நிறைந்து இருக்குது, உணர ஆரம்பிப்பேங்க. எஸ் அடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மேக்ஸிமம் விட்டமின் சி இருக்கக்கூடியதாக பாருங்கள், விட்டமின் இ இருக்கக்கூடியதாக பாருங்கோ. அதேமாரி புரதச்சத்து, ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நிறைய இதை சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் நிறையா சாப்பிடுங்க. சூப் வச்சு நிறையா சாப்பிடுங்க, அதுவும் ரொம்ப நல்லது. பெப்பர் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் உங்கள் ஃபுட்டில் பெப்பர் இருக்கட்டும். சொல்லுவாங்க, பகைவன் வீட்டத்தில் இருந்தால், பகைவன் வீட்டுக்கு நீங்கள் போனால் அவன் கொடுக்கக்கூடிய உணவு சாப்பிட்டாலும் பத்து மிளகு சாப்பிட்டால் அந்த விஷம் முறிக்கப்படும் நாங்கள், அந்த அளவுக்கு பெப்பருக்கான விசேஷம். ஸோ அதை உங்கள் உணவில் இருந்தால் போதும், மிளகு ரசம் சொல்லுவோம், அதை நீங்கள் வைத்து சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளாகட்டும், தொண்டையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போகிறதுக்கு மிகப்பெரிய விசேஷம். இது வந்து பெரிய ரகசியம் ஒன்றுமில்லை, அன்றாட நம்ம வாழ்வியல் மொழிகளில் இருந்த விஷயந்தான். இப்போ நான் சொல்லியிருந்த ஒவ்வொரு விஷயமும் ஆதி காலத்தில் நம்மளுடைய வாழ்வியலாக இருந்தது. அதுதான் இந்து மதத்தில் கூட சொல்லக்கூடிய விஷயம். இந்து மதம்ன்ற ஒரு மதம் இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறைன்னு அடிக்கடி சொல்லுவேன். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், உணவுகளில் வந்து காய்கறிகள்னு எடுத்திங்கன்னா, அந்த முருங்கைக்காய் நிறையா சாப்பிடுங்க. எஸ் அதோட பட்டையிலேருந்து, வேர்லேருந்து, பிசின்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அபரிதமான ஒரு விட்டமின்ஸ் கொடுக்கும், ப்ளஸ் அயன் சத்தும் நிறையா கொடுக்கும். அடுத்தது நீங்கள் குளிக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணலாம், அதை நம்ம ஆத்மசுத்தி குளியல் சொல்லுவோம். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக உப்பு வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக விபூதி வச்சுருப்பீங்க, மஞ்சள் இருந்திருக்கும், கேம்பர் வச்சுருப்பீங்க, கற்பூரம். என்ன செய்யலைன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கற்பூரம், இது எல்லாத்தையும் நல்லா வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு குளிங்க. குளிக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் கிடைக்கும். ஆம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாக்டீரியாஸ், நம்மளோட வைரஸ், நம்மளோட விஷயங்களை வந்து அவ்வளோ அழகாக கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். ஒரு சில பேரால் முடிஞ்சதுன்னா நம்ம படிகாரமும் கிடைச்சதுனா படிகாரமும் வாங்கி அந்த தண்ணியில் ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க, அது வந்து ரொம்ப விசேஷம். இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். வேப்பிலை கிடைச்சா வேப்பிலையும் அதில் போட்டு குளியுங்க. இந்த மாதிரி ஆத்மசுத்தி குளியல் பண்ணும்போது நமக்கு உடம்புக்கும் ஒரு பெரிய தெம்பு கொடுக்கும், மனதுக்கும் ஒரு புது பொலிவு உற்சாகம் கொடுக்கும். அடுத்தது இன்னும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அடிக்கடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரைகள்,
மிருத்யு சஞ்சீவினி முத்ரைன்னு சொல்லுவோம். அந்த முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லங்ஸ் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி, உங்களோட ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். நன்றாக அது வேலை செய்யும்போது மூச்சு பயிற்சியும் உங்களுடைய லங்ஸும் நல்லா வேலை செய்யும்போது அது இட் இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் ஹார்ட் சக்கரா. ஸோ அது ஹார்ட் சக்கரை நல்லா வேலை செய்யும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா வரும், நல்ல அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் ஓடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இது வரும்போது உங்களோட சக்ராஸ் ஆக்டிவ் ஆகும்போது எல்லா சக்ராஸும் பேலன்சிங்காக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பல மடங்காக பெருகி 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 ஒருத்தர்கிட்டேன்னு வரக்கூடிய வைப்ரேஷன் இன்னொருத்தர் தாக்கமாகி இன்னொருத்தர் தாக்கமாகி அதுவே நாளடைவில் பல கோடி மக்களுக்கும் போய் தாக்கம் ஆயித்தினால் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் திரும்பி நமக்கும் வரும். ஸோ இந்த யூனிவர்ஸு இந்த உலகமே பிரம்மாண்டமாகவும் அழகான ஒரு உலகமாகவும் ஒரு ரம்யமான உலகமாகவும் ஒரு லவ்விங் வேர்ல்டாகவும் மாறும் முடியும். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. ஸோ டூ தோஸ் முத்ராஸ். அண்ட் அடுத்தது இன்னும் கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில வீட்டில் அக்னிஹோத்திரம் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தால் அதை செய்யுங்க. அது எதுவுமே செய்ய முடியல, குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றிட்டு சாமி முன்னாடி அந்த விளக்கு முன்னாடி அந்த ஜோதியை பார்த்துட்டே உட்காருங்க. எஸ் அந்த ஃப்ளேமை பார்த்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ஃப்ளேம்லே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ளேமை பாருங்கள். அப்புறம் கண்ணை மூடி அந்த ஃப்ளேமோட இமேஜை வந்து உங்களுடைய சென்டர் ஆஃப் ஐப்ரோஸ்க்கு கொண்டு வாங்க. எஸ் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பயோ மேக்னட்டிசம், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் மிகப்பெரிய லெவலில் இன்னும் வளரும். அது இன்னும் சக்தி கிடைக்கும். அது நாள் கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஆராஸ் நம்ம கோஷம்ஸ் கூட சொல்லுவோம், சக்கராஸ் ஆகட்டும், உங்களுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டை உருவாகும். எஸ் இதெல்லாத்தையும் கூட இன்னொன்று நீங்கள் செய்ய முடிஞ்சால் கிளாப்பிங், அடிக்கடி கிளாப்பிங் பண்ணுங்கள். டாமம் 1 மினிட் கண்டினியூஸ் கிளாப்பிங் பண்ணுங்கள், அது இன்னும் ரொம்ப நல்லது. அந்த அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயம், அடிக்கடி சந்தோஷமாக இருக்காங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவோமே, எஸ் அதுதான் லாஃபர் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ், இதுக்கெலாம் பெரிய நாலேஜாக தான் தேவையில்லை. ஆனால் சிம்பிள் டிசிப்ளினோட செய்யுங்க. இந்த 8 விஷயம் சொல்லியிருக்கோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவும் டவுட்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். இன்னும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் கிடைக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அன்றாடம் நம்மளுடைய ஆசிரமத்தில் ஆத்மசுத்தி ஹோமம் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம், பல வருடங்களாக பண்ணிட்டுருக்கோம். 700 கோடி மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம் இங்கே வந்து ஹோமம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் உங்களுடைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கோ, நாம் உங்கள் பேரும் சேர்த்து நம்ம இந்த டைமில் பண்ணலாம். ஓகேங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எல்லா வளமும் செலமும் பெற்று வரணும் நானும் மனதார வேண்டுகிறேன். ஈசன் அவர்கள் நிலைத்து இருக்கணும் நானும் வேண்டுகிறேன். வைணமசி வைணமசி வைணமசி. இப்பொழுது நம்பர் 4 பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 4 ராகுவோட இம்பேக்ட் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 13ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 22ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 31ஆம் தேதி பிறந்தாலும், யூ கம் அண்ட் திஸ் இன்ஃப்ளூயன்ஸ். எஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம், எஸ் அது யாருன்னா நம்பர் 4 தான். அந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு பர்சன் தான் சொல்லுவோம், ஏ கம்ப்ளீட் பர்சனாலிட்டின்னு கூட சொல்லுவோம். எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு நினைப்பீங்களோ அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க. எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஒவ்வொரு விஷயம் அனலைஸ் பண்ணுவோம் அனலைஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் வி ஆல்சோ சே லைக் யூஆர் அ பார்ன் பிஸ்னஸ் மேன் கூட சொல்லுவோம். எஸ் ஏ அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் அணுகக்கூடிய உங்களுடைய அணுகுமுறையே வெவ்வேறு மாதிரி இருக்கும். யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரியேட்டிவிட்டி, அதுதான் உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய உற்சாக லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கும் ஒரு அதுதான் அச்சாணியாகவும் இருந்திருக்கு. உங்களோட இன்னொரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அந்த அனலிட்டிக்கல் எபிலிட்டி மட்டும் இல்லாமல் மக்களை எப்படி வழிநடத்தணும்னு அந்த மேனேஜ்மெண்ட் விஷயத்தை அவ்வளோ அழகாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. யூ ஆர் ஆல்சோ பிளஸ்ட் வித் தட் விஷனரி ஆஸ்பெக்ட், லைக் என்ன செய்யணும் ஏது செய்யணும் சொல்கிற லாங் டேர்ம் ஆஸ்பெக்டில் யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள். யூ ஆர் ஆல்சோ இன்னொன்று உங்களோட மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய அந்த வேல்யூ சிஸ்டம், ஹை மாரல் வேல்யூஸ், இன்டெகிரிட்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சி தட்டி கொடுத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. எவ்ரி ஒன் ஷுட் வின்னு பிலீவ் பண்ணக்கூடிய நபர் நீங்கள். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ண போகிற ஒரு விஷயமும். எஸ் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் வந்து இன்னொருத்தருக்கும் வந்து ஹூ ஆர் ஆன் வெரி லோ, ஹூ ஃபீல் லைக் தே ஆர் லாஸ்ட், அந்த மாதிரி டைமில் உங்களோட பேசும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். எஸ் தே சே லைக் வென் த ஹோப் இஸ் கிவன் இட் கம்ஸ் பேக் மேனிஃபோல்டுன்னு சொல்லுவோம். அது போல தான் when you spread this hope, when you install the hope on others, you will be getting maximum blessings. And the mari ungala kadaikum kandipa irukum neengalum ungalkum nama solakura innoru vishayam mukkiyamana oru vishayam nu sollanana, indha oru kaala kattathila neenga business la irundhalum seri
இல்லை ஜாப்ல இருந்தா இருந்தாலும் சரி, என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற இதுன்னு குழப்பம் ஜாஸ்தி இருக்கும். இட்ஸ் குவைட் காமன் நவ். இந்த டைம்ல நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, யூ ஷுட் கீப் சேண்டிங் திஸ் டூ ஷால் கோ, திஸ் டூ ஷால் பாஸ், இதுவும் கலந்து போகும். எஸ் ஆதிகாலத்திலிருந்து ஒவ்வொரு மனிதர்களும், ஆதிகால மனிதர்கள் நம்மளோட முன்னோர்களும் பார்த்தோன்னா ஒவ்வொரு கட்டமும் எவ்வளோ வேர்ல்டு வார்லாம் வந்திருக்கு, எவ்வளோ யுத்தங்கள் பிரச்சனை எந்த வகையான கிளமெட்டிலாம் வந்திருந்தாலும் அயராத ஒரு உழைப்பு, கடவுள் நம்பிக்கை ப்ளஸ் தன்னம்பிக்கை, இதுதான் மனித வாழ்வை மேலும் மேலும் அந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றிருக்கு. அதுபோல தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுடைய நேர்மறையான எண்ணங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட வைப்ரேஷன் உங்களோட பாசிட்டிவிட்டி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது. நம்ம ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறோம், அதை அந்த ஜிபிஎஸ்ன்ற இதில் சொல்லி கொடுத்துட்ருப்போம். எவ்ரிடே மார்னிங்ல நைட் வரைக்கும் உங்கள் உணவு பழக்கத்துலேருந்து என்னெல்லாம் செய்யணும்னு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு முக்கியமாக சில முதிரைகள் மந்திரங்கள்லாம் சொல்லித்தரும், காண்டாக்ட் பண்ணுங்கள், அதை பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களை திறமைகள் ஒன்று எப்படி மெருகேற்றிக்கலாம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப உற்சாகமான ஒரு வாரமாக இருக்கும், உற்சாகமான சில கட்டங்களாகவும் ஆகும். இதெல்லாம் முடியும் போது நிறைய பேருக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஏன்னா உலக பொருளாதார நிலையை மாறும்போது மிகப்பெரிய பெரிய வளர்ச்சிகள் வரும். அந்த மாதிரி ஒரு வளர்ச்சிகள் வரும்போது எந்த அளவுக்கு யூ ஆர் ரெடி அதுன்றது பொறுத்து இருக்கும். ஸோ மனதாலும் உடலாலும் உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. உங்கள் திறமைகளை மேலும் மேலும் வளர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குமோ, உங்கள் துறை சார்ந்தது, உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் என்ன இருக்கோ அதை மேலும் வளர்த்துக்கோங்க. ப்ளஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட டைம் இருக்குமா தெரியாது. அதனால் இந்த ஒரு நேரம், இந்த ஒரு காலகட்டத்தை ஒவ்வொரு நொடியும் எப்படி ஒரு தேன் அழகாக சுட்டு சொட்டாக ரசித்து சாப்பிடுவீங்களோ, ஒரு ஸ்வீட்டு ரசித்து சாப்பிடுவீங்களோ, அதுபோல் ஒவ்வொரு நொடியும் உங்கள் உறவுகளோட அவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தத்தோடு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுண்டு தோல் கொடுத்து இது பண்ணுங்கள். அது மிகப்பெரிய பலமாக உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம், அதேமாதிரி உங்கள் வாழ்க்கைக்கான ஃபவுண்டேஷன் டைம் தான் இது. எஸ் டு நாட் வரி, டூ திங்க் பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ், எல்லாதே நல்லதே நடக்கும், எல்லாமே நல்லதே நடக்கும் நினைங்க. நான் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஜிபிஎஸ்க்கான விஷயம் சொல்லுவேன், அதை அப்படியே கேட்டுக்கோங்க. அதை எடுத்துன்னு அந்த ஜிபிஎஸ் வைத்துட்டு உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போங்க. வைணமசி. ஸோ உங்களுக்கான ஜிபிஎஸ் ஆர் டே டு டே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, காலையில் இருந்தது நைட் வரைக்கும் என்ன, எப்படி செய்யலாம், ஒரு ஹெல்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லலாம். தே வே தே சே த வெல் பிகன் டாஸ்க் இஸ் அண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டட் ஒர்க்குன்னு வாங்க. ஒரு வேலையை நல்லபடியாக செய்தனோ செய்வன திருந்த செய்கிற மாதிரி காலையில் இருந்தது நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இப்போ நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் உறவுகளோட மனதை விட்டு பேசுங்க, ஒருத்தரை ஒருத்தர் நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள். இதுதான் ஒரு அருமையான ஒரு தருணம், வாழ்க்கையில் திரும்பி எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கூட தெரியாது. அன்பு பரிமாறுங்க, அவர்களை மனதார புரிந்து கொள்ளுங்கள். ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங், ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் கிராட்டிடியூட், ஸ்டார்ட் அக்னாலஜிங் தர் ப்ரெசன்ஸ் இன் லைஃப். இந்நேரத்தை அவங்க கூட இல்லைனா உங்கள் லைஃப் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இல்லைனா அவங்க லைஃப் என்ன ஆகும் அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு சம உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். வீடை நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறையா இருக்கும், எல்லோரும் பல வகையில் சொல்லித்தராங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நாடி சுத்தியும் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, அதிலேயே இன்னும் கொஞ்சம் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, கும்பகம் வச்சு இதெல்லாமும் பண்ணலாம். வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். நம்ம முக்கியமாக சில முத்திரைகள் மந்திரங்கள் யந்திரங்கள்லாம் வச்சுருக்கோம், சில தியான பயிற்சிகள்லாம் சொல்லித்தரோம், சில ஔஷதங்கள் மாதிரியும் வச்சுருக்கோம், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆஸ் ஐ சைட் ஏற்கனவே, ப்ரீத்திங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லங்ஸுக்கு போதுமான ஆக்சிஜன் கொடுக்கும், பிளட்டு ஆக்டிவேஷன் ஆக்கி கொடுக்கும், பிளட்டில் ஆக்சிஜன் ஜாஸ்தி கிடைக்கும், அது உங்களை ஆக்டிவாகவும் பிரிஸ்காகவும் வச்சுக்கும், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லியிருப்போம். ஆதி காலத்தில் வந்து நம்ம பிள்ளையார தோப்புக்கரணம் போட்டிருப்போம், அதுபோல் பிள்ளையார் தோப்புக்கரணம் போடக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, அதை பண்ண ஆரம்பிங்க. அது செஞ்சுட்டே கூடவே அந்த இயர் லோப்ஸ் காது மடல்களை வந்து நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் மிகப்பெரிய தாத்பரியமே அடங்கியிருக்கு. உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் காதுக்குள்ளேயும் பார்த்தோன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உடல் வலிமை பெறும், ப்ளஸ் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், இது ஐந்தோட்டம் சீராக மாறும், சீராக போகும், உங்கள் சக்கரங்கள்லாம் உயிர் பிழுத்து வரும். நீங்கள் நினைத்த கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு அசுரமத்தனமான ஒரு சக்தி, தெய்வ சக்தி நிறைந்திருக்குது, உணர ஆரம்பிப்பேங்க. எஸ் அடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மேக்ஸிமம் விட்டமின் சி இருக்கக்கூடியதாக பாருங்கள், விட்டமின் இ இருக்கக்கூடியதாக பாருங்கோ, அதேமாரி புரதச்சத்து ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நிறைய இதை சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் நிறையா சாப்பிடுங்க, சூப் வச்சு நிறையா சாப்பிடுங்க, அதுவும் இன்னும் நல்லது. பெப்பர் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் உங்கள் ஃபுட்டில் பெப்பர் இருக்கட்டும். சொல்லுவாங்க பகைவன் வீட்டத்தில் இருந்தால், பகைவன் வீட்டுக்கு நீங்கள் போனால் அவன் கொடுக்கக்கூடிய உணவு சாப்பிட்டாலும் பத்து மிளகு சாப்பிட்டால் அந்த விஷம் முறிக்கப்படும்னாங்க, அந்த அளவுக்கு பெப்பருக்கான விசேஷம். ஸோ அதை உங்கள் உணவில் இருந்தால் போதும் மிளகு ரசம் சொல்லுவோம், அதை நீங்கள் வைத்து சாப்பிடும்போது
வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளாகட்டும் தொண்டையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போகிறதுக்கு மிகப்பெரிய விசேஷம். இது வந்து பெரிய ரகசியம் ஒன்றுமில்லை, அன்றாட நம்ம வாழ்வியல் மொழிகளில் இருந்த விஷயம்தான். இப்போ நான் சொல்லியிருந்த ஒவ்வொரு விஷயமும் ஆதிகாலத்தில் நம்மளுடைய வாழ்வியலாக இருந்தது. அதுதான் இந்து மதத்தில் கூட சொல்லக்கூடிய விஷயம். இந்து மதம்ன்ற ஒரு மதம் இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறைன்னு அடிக்கடி சொல்லுவேன். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், உணவுகளில் வந்து காய்கறிகள்னு எடுத்திங்கன்னா இந்த முருங்கைக்காய் நிறையா சாப்பிடுங்க. எஸ் அதோடய பட்டையிலேருந்து வேர்லேருந்து பிசுலேருந்து எல்லாமே உங்களுக்கு அபரிதமான ஒரு விட்டமின்ஸ் கொடுக்கும், ப்ளஸ் அயன் சத்தும் நிறையா கொடுக்கும். அடுத்தது நீங்கள் குளிக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணலாம், அதை நம்ம ஆத்மசுத்தி குளியல்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக உப்பு வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக விபூதி வச்சுருப்பீங்க, மஞ்சள் இருந்திருக்கும், கேம்பர் வச்சுருப்பீங்க, கற்பூரம். என்ன செய்யலைன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கற்பூரம் இதெல்லாத்தையும் நல்லா வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு குளிங்க. குளிக்கும்போது என்ன ஆகணும், உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் கிடைக்கும். ஆம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாக்டீரியாஸ் நம்மளோட வைரஸ் நம்மளோட விஷயங்களை வந்து அவ்வளோ அழகாக கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். ஒரு சில பேரால் முடிஞ்சதுன்னா நம்ம படிகாரமும் கிடைச்சதுனா படிகாரமும் வாங்கி அந்த தண்ணியில் ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க, அது வந்து ரொம்ப விசேஷம். இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். வேப்பிலை கிடைச்சா வேப்பிலையும் அதில் போட்டு குளியுங்க. இந்த மாதிரி ஆத்மசுத்தி குளியல் பண்ணும்போது நமக்கு உடம்புக்கும் ஒரு பெரிய தெம்பு கொடுக்கும், மனதுக்கும் ஒரு புது பொலிவு உற்சாகம் கொடுக்கும். அடுத்தது இன்னும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அடிக்கடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரைகள், மிருத்யு சஞ்சீவினி முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லங்ஸ் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி, உங்களோட ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். நன்றாக அது வேலை செய்யும்போது மூச்சு பயிற்சியும் உங்களுடைய லங்ஸும் நல்லா வேலை செய்யும்போது அது இட் இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் ஹார்ட் சக்கரா. ஸோ அது ஹார்ட் சக்கரா நல்லா வேலை செய்யும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா வரும், நல்ல அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் ஓடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இது வரும்போது உங்களோட சக்ராஸ் ஆக்டிவ் ஆகும்போது எல்லா சக்ராஸும் பேலன்சிங்காக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்டே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பல மடங்காக பெருகி 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 ஒருத்தர்கிட்டே வரக்கூடிய வைப்ரேஷன் இன்னொருத்தர் தாக்கமாகி இன்னொருத்தர் தாக்கமாகி அதுவே நாளடைவில் பல கோடி மக்களுக்கும் போய் தாக்கம் ஆயித்தினால் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் திரும்பி நமக்கும் வரும். ஸோ இந்த யூனிவர்ஸு இந்த உலகமே பிரம்மாண்டமாகவும் அழகான ஒரு உலகமாகவும் ஒரு ரம்யமான உலகமாகவும் ஒரு லவ்விங் வேர்ல்டாகவும் மாறும் முடியும். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. ஸோ டூ தோஸ் முத்ராஸ். அந்த அடுத்தது இன்னும் கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில வீட்டில் அக்னிஹோத்திரம் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தால் அதை செய்யுங்க. அது எதுவுமே செய்ய முடியல, குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றிட்டு சாமி முன்னாடி அந்த விளக்கு முன்னாடி அந்த ஜோதியை பார்த்துட்டே உட்காருங்க. எஸ் அந்த ஃப்ளேமை பார்த்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ஃப்ளேம்லே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ளேமை பாருங்கள், அப்புறம் கண்ணை மூடி அந்த ஃப்ளேமோட இமேஜை வந்து உங்களுடைய சென்டர் ஆஃப் ஐப்ரோஸ்க்கு கொண்டு வாங்க. எஸ் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பயோமேக்னட்டிசம் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் மிகப்பெரிய லெவலில் இன்னும் வளரும், அது இன்னும் சக்தி கிடைக்கும். அது நாள் கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுடைய ஆராஸ் நம்ம கோஷம்ஸ் கூட சொல்லுவோம், சக்கராஸ் ஆகட்டும், உங்களுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டை உருவாகும். எஸ் இதெல்லாத்தையும் கூட இன்னொன்று நீங்கள் செய்ய முடிஞ்சால் கிளாப்பிங், அடிக்கடி கிளாப்பிங் பண்ணுங்கள். ஆமாம், 1 மினிட் கண்டினியூஸ் கிளாப்பிங் பண்ணுங்கள், அது இன்னும் ரொம்ப நல்லது. நான் அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயம், அடிக்கடி சந்தோஷமாக இருக்காங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவோமே, எஸ் அதுதான் லாஃபர் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ், இதுக்கெலாம் பெரிய நாலேஜாக தான் தேவையில்லை, ஆனால் சிம்பிள் டிசிப்ளினோட செய்யுங்க. இந்த 8 விஷயம் சொல்லியிருக்கோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவும் டவுட்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். இன்னும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் கிடைக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அன்றாடம் நம்மளுடைய ஆசிரமத்தில் ஆத்மசுத்தி ஹோமம் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம், பல வருடங்களாக பண்ணிட்டுருக்கோம். 700 கோடி மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம் இங்கே வந்து ஹோமம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் உங்களுடைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, நாம் உங்கள் பேரும் சேர்த்து நம்ம இந்த டைமில் பண்ணலாம். ஓகேங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் எல்லா வளமும் செலமும் பெற்று வரணும்னு நானும் மனதார வேண்டுகிறேன். ஈசன் அவர்கள் நிலைத்து இருக்கணும் நானும் வேண்டுகிறேன். வைணமசி வைணமசி வைணமசி. இப்போ 5வது நம்பர் பார்க்க போகிறோம். ஸோ 5வது நம்பர் யார் அப்படின்னு பார்த்தா புதன் மெர்க்குரின்னு சொல்லுவோம். மோஸ்ட் சரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டி, ரொம்ப அழகான நபர், ரொம்ப அழகு இந்த சன், மனதும் அழகு உடலும் அழகு, எல்லா வகையிலும் ஒரு அழகு, எல்லா வகையிலும் மக்கள் நல்லா இருக்கணும் அந்த ஒரு எண்ணம் போல் வாழ்வுனாங்க. அது உங்களை பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை குவித்து வச்சுருக்கீங்க. யாரெல்லாம் நம்பர் 5 அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் 5வது தேதி பிறந்திருந்தாலும் 14வது தேதி பிறந்திருந்தாலும்
23rd பிறந்தாலும் யூ கம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிளானட் 5 புதன் மெர்குரி. எஸ், உங்களோட இன்னொரு விசேஷம் தன்மை என்ன அப்படின்னா, யூ ஆர் அ கிரேட் திங்கர் பியாண்ட் லைக் எனி ரியம்ஸ் ஆர் பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அண்ட் உங்களுடைய எனர்ஜி வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் எலக்ட்ரிஃபையிங் கூட சொல்லுவோம். மற்றவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அதை ரீச் பண்ணும், எனர்ஜைசிங் பண்ணும். நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு ஒரு மல்டி ஃபுல் ஃப்ரீக்குவன்சி, அதாவது ஆம்ப்ளிஃபைடு எனர்ஜியாக அது மாறக்கூடிய தன்மைகள் உங்களோட விசேஷம். எப்பேற்பட்ட சுச்சுவேஷனும் நீங்கள் வந்து அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்கள் கையில் ஒரு பைசா இல்லைனாலும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் உங்கள் வார்த்தைகள் வைத்து, உங்களுடைய எண்ணங்களை வைத்து, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் டேலண்ட்டை யூஸ் பண்ணி, ஸ்கில் யூஸ் பண்ணியே நீங்கள் பெரிய பெரிய வெற்றியெல்லாம் சாதிச்சிருக்கீங்க. எஸ், இது இன்னொரு மிகப்பெரிய விசேஷம் உங்களது. யூஆர் மல்டிபிள் டேலண்டட் பர்சன் கூட சொல்லுவோம். அண்ட் யூஆர் லைக் நேச்சுரலாக ஃப்ளோ பண்ணணுன்னு ஆசைப்படுவீங்க, யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இன்னொரு விசேஷம், உங்களோட இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோன்னா, யூஆர் பிளஸ்ட் வித் தட் விஷனரி. அடுத்த காலம் வரக்கூடிய ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, என்ன எதுன்னு திட்டம் போட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் ஜாஸ்தி இருக்கும். அட் த சேம் டைம் வின்னிங் வரும்போது நீங்கள் மட்டும் வின் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க, எல்லோரும் உங்கள் கூட இருக்கவங்களும் சேர்ந்து வின் பண்ணுன்ற அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். எஸ், இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி உலகத்துக்கே தேவைப்படக்கூடிய விஷயம். உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களோட அந்த கைண்ட்னஸ், கம்பேஷன் அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல் நேச்சர், மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி, எலக்ட்ரிஃபைங் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம்ல, அதை ஷேர் பண்ணுங்கள், அதை அவங்களுக்கும் கொடுங்க. தே வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் இன் தர் லைஃப். எஸ், இன்றைக்கி இந்த மனித சமுதாயம் சந்திச்சின்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து தீர்வுகள் வரணும். முதல்ல நம்ம எண்ணங்கள் அளவில் தயாராகணும். எண்ணங்கள் அளவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம கொடுத்தோம் என்றால் ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் எல்லாற்றையும் மாற்றிவிடும். ஆம், அதுதான் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொன்று கூட பார்த்தோம்னா, பாதி வியாதிகள் வரத்துக்கு காரணமும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் சொல்லிட்டு சயின்டிஃபிக்காகவே ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஜிபிஎஸ் அதெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். நான் சொல்லின்னு இருப்பேன், அதில் என்னெல்லாம் டிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், என்ன மந்திரங்கள், என்ன முதிரைகள், என்னெல்லாம் செய்யணும்னு. அதேமாரி நம்ம ஸ்பெஷலாக சில பூஜைகள் எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆத்மசுத்தி ஹோமம்ன்ற மாதிரியும் பண்ணியிருக்கோம். அதில் உங்கள் பேரை கொடுக்கணும்னு நினைத்தீங்கன்னா கொடுக்கலாம். உங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உங்களுடைய கவலைகள், ஜாப் என்ன ஆகும், இல்லைன்னா பிஸ்னஸ் என்ன ஆகும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன ஆகும், என்னென்ன பிரச்சனைகள் எதெல்லாம் இருக்குமோ, எதாவது என்னடா ஆகுமோ, எதுவுமே எதிர்காலமே கேள்விக்குறியாக இருந்ததுன்னா அதை பற்றி ரொம்ப இடம் கொடுக்காதீங்க. எஸ், எதுக்கு நம்ம தீனி போடுறோமோ அதுதான் வளரும். நம்ம சொல்லுவோம், வாட் ஃபீட் க்ரோஸ் வாட் அங்கஸ் டைஸ் அப்படின்னும். ஸோ யூ லிவ் யுவர் லைஃப் பை அ சாய்ஸ். அதுதான் நீங்கள் செய்கிறீங்க, யூ லிவ் யுவர் லைஃப் பை அ சாய்ஸ். ஸோ சூஸ் வைஸ்லி, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எஸ், இந்த டைமில் உங்களோட ஸ்கில்ஸ் இன்னும் மெருகேற்றிக்கோங்க. உங்களோட துறை சார்ந்தது, உங்கள் தொழில் சார்ந்தப்பட்ட விஷயங்களில் இன்னும் நாம் எப்படி மெருகேற்றிக்கலாம், இன்னும் என்னெல்லாம் செய்யலாம், இன்னும் நம்ம எப்படி ஆக்கப்பூர்வமாக நம்ம கம்பெனிக்கு கொடுக்கலாம், நம்ம பிஸ்னஸ் கொடுக்கலாம், நம்ம சொசைட்டிக்கு கொடுக்கலாம்னு யோசிங்க. எஸ், தி வே யூ திங்க் த என்டையர் வேர்ல்ட் கேன் சேஞ்ச். ஒவ்வொருத்தர்கிட்ட ஆரம்பித்தா போதும், ஒவ்வொருத்தராக அந்த திங்கிங் வந்து எல்லாரையும் இம்பாக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ட்ரஸ்ட் இன் யோகா, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நல்லதே நடக்கும் நினைங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு நினச்சிங்கன்னா நல்லதே தான் நடக்கும். எல்லாம் வல்லம் ஈஸ்வரன் இருக்கான், அவன் அருளால் எல்லாமே நடக்கும், நல்லதே நடக்கும், வேண்டுங்க, எல்லாம் நடக்கும். ஈஸ்வரோ ரக்ஷத். உங்களுக்கான அந்த ஜிபிஎஸும் சொல்லியிருக்கேன், அதுவும் பாருங்கள். எல்லா என்ன நல்ல விஷயமும் நடக்கட்டும். வைணமசி. ஸோ உங்களுக்கான ஜிபிஎஸ் ஆர் டே டு டே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, காலையில் இருந்தது நைட் வரைக்கும் என்ன, எப்படி செய்யலாம், ஒரு ஹெல்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லலாம். தே சே த வெல் பிகன் டாஸ்க் இஸ் அண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டட் ஒர்க்குன்னு வாங்க. ஒரு வேலையை நல்லபடியாக செய்தனோ செய்வன திருந்த செய்கிற மாதிரி காலையில் இருந்தது நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இப்போ நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் உறவுகளோட மனதை விட்டு பேசுங்க, ஒருத்தரை ஒருத்தர் நன்றாக புரிஞ்சிக்கொள்ளுங்கள். இதுதான் ஒரு அருமையான ஒரு தருணம், வாழ்க்கையில் திரும்பி எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கூட தெரியாது. அன்பு பரிமாறுங்க, அவர்களை மனதார புரிந்து கொள்ளுங்கள். ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங், ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் கிராட்டிடியூட், ஸ்டார்ட் அக்னாலஜிங் தர் ப்ரெசன்ஸ் இன் லைஃப். இந்நேரத்தை அவங்க கூட இல்லைனா உங்கள் லைஃப் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இல்லைனா அவங்க லைஃப் என்ன ஆகும் அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு சம உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். வீடை நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறையா இருக்கும், எல்லோரும் பலகையில் சொல்லித்தராங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நாடி சுத்தியும் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, அதுலேயே இன்னும் கொஞ்சம் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, கும்பகம் வச்சு இதெல்லாமும் பண்ணலாம். வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். நம்ம முக்கியமாக சில முத்திரைகள், மந்திரங்கள், யந்திரங்கள்லாம் வச்சுருக்கோம், சில தியான பயிற்சிகள்லாம் சொல்லித்தரோம், சில ஔஷதங்கள் மாதிரியும் வச்சுருக்கோம். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆஸ் ஐ சைட் ஏற்கனவே, ப்ரீத்திங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லங்ஸுக்கு போதுமான ஆக்சிஜன் கொடுக்கும், பிளட்டு ஆக்டிவேஷன் ஆக்கி கொடுக்கும், பிளட்டில் ஆக்சிஜன் ஜாஸ்தி கிடைக்கும்,
அது உங்களை ஆக்டிவாகவும் பிரிஸ்காகவும் வச்சுக்கும், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீங்கள் செய்யக்கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லியிருப்போம். ஆதி காலத்தில் வந்து நம்ம பிள்ளையார தோப்புக்காரணம் போட்டிருப்போம். அதுபோல் பிள்ளையார் தோப்புக்காரணம் போடக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, அதை பண்ண ஆரம்பிங்க. அது செஞ்சுட்டே கூடவே அந்த இயர் லோப்ஸ் காது மடல்களை வந்து நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் மிகப்பெரிய தாத்பரியமே அடங்கியிருக்கு. உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் காதுக்குள்ளேயும் பார்த்தோன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உடல் வலிமை பெறும், ப்ளஸ் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், இது ஐந்தோட்டம் சீராக மாறும், சீராக போகும். உங்கள் சக்கரங்கள்லாம் உயிர் பிழுத்து வரும். நீங்கள் நினைத்த கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு அசுரமத்தனமான ஒரு சக்தி, தெய்வ சக்தி நிறைந்திருக்குது, உணர ஆரம்பிப்பேங்க. எஸ், அடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மேக்ஸிமம் விட்டமின் சி இருக்கக்கூடியதாக பாருங்கள், விட்டமின் இ இருக்கக்கூடியதாக பாருங்கோ. அதேமாதிரி புரதச்சத்து ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நிறைய இதை சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் நிறையா சாப்பிடுங்க. சூப் வச்சு நிறையா சாப்பிடுங்க, அதுவும் இன்னும் நல்லது. பெப்பர் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் உங்கள் ஃபுட்டில் பெப்பர் இருக்கட்டும். சொல்லுவாங்க பகைவன் வீட்டத்தில் இருந்தால், பகைவன் வீட்டுக்கு நீங்கள் போனால் அவன் கொடுக்கக்கூடிய உணவு சாப்பிட்டாலும் பத்து மிளகு சாப்பிட்டால் அந்த விஷம் முறிக்கப்படும்னாங்க. அந்த அளவுக்கு பெப்பருக்கான விசேஷம். ஸோ அதை உங்கள் உணவில் இருந்தால் போதும் மிளகு ரசம் சொல்லுவோம். அதை நீங்கள் வைத்து சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளாகட்டும், தொண்டையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போகிறதுக்கு மிகப்பெரிய விசேஷம். இது வந்து பெரிய ரகசியம் ஒன்றுமில்லை, அன்றாட நம்ம வாழ்வியல் மொழிகளில் இருந்த விஷயந்தான். இப்போ நான் சொல்லி இந்த ஒவ்வொரு விஷயமும் ஆதி காலத்தில் நம்மளுடைய வாழ்வியலாக இருந்தது. அதுதான் இந்து மதத்தில் கூட சொல்லக்கூடிய விஷயம். இந்து மதம்ன்ற ஒரு மதம் இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறைன்னு அடிக்கடி சொல்லுவேன். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உணவுகளில் வந்து காய்கறிகள்னு எடுத்திங்கன்னா இந்த முருங்கைக்காய் நிறையா சாப்பிடுங்க. எஸ், அதோடய பட்டையிலேருந்து வேர்லேருந்து பிசுலேருந்து எல்லாமே உங்களுக்கு அபரிதமான ஒரு விட்டமின்ஸ் கொடுக்கும், ப்ளஸ் அயன் சத்தும் நிறையா கொடுக்கும். அடுத்தது நீங்கள் குளிக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணலாம், அதை நம்ம ஆத்மசுத்தி குளியல்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக உப்பு வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக விபூதி வச்சுருப்பீங்க, மஞ்சள் இருந்திருக்கும், கேம்பர் வச்சுருப்பீங்க, கற்பூரம். என்ன செய்யலைன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கற்பூரம், இது எல்லாத்தையும் நல்லா வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு குளிங்க. குளிக்கும்போது என்ன ஆகணும், உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் கிடைக்கும். ஆம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாக்டீரியாஸ், நம்மளோட வைரஸ், நம்மளோட விஷயங்களை வந்து அவ்வளோ அழகாக கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். ஒரு சில பேரால் முடிஞ்சதுன்னா நம்ம படிகாரமும் கிடைச்சதுன்னா படிகாரமும் வாங்கி அந்த தண்ணியில் ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க, அது வந்து ரொம்ப விசேஷம். இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். வேப்பிலை கிடைச்சா வேப்பிலையும் அதில் போட்டு குளியுங்க. இந்த மாதிரி ஆத்மசுத்தி குளியல் பண்ணும்போது நமக்கு உடம்புக்கும் ஒரு பெரிய தெம்பு கொடுக்கும், மனதுக்கும் ஒரு புது பொலிவு உற்சாகம் கொடுக்கும். அடுத்தது இன்னும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அடிக்கடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரைகள், மிருத்யு சஞ்சீவினி முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லங்ஸ் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி, உங்களோட ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். நன்றாக அது வேலை செய்யும்போது மூச்சு பயிற்சியும் உங்களுடைய லங்ஸும் நல்லா வேலை செய்யும்போது, அது இட் இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் ஹார்ட் சக்கரா. ஸோ அது ஹார்ட் சக்கரா நல்லா வேலை செய்யும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா வரும், நல்ல அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் ஓடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இது வரும்போது உங்களோட சக்ராஸ் ஆக்டிவ் ஆகும்போது எல்லா சக்ராஸும் பேலன்சிங்காக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்டே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பல மடங்காக பெருகி 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 ஒருத்தர்கிட்டே வரக்கூடிய வைப்ரேஷன் இன்னொருத்தர் தாக்கமாகி இன்னொருத்தர் தாக்கமாகி அதுவே நாளடைவில் பல கோடி மக்களுக்கும் போய் தாக்கம் ஆயித்தினால் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் திரும்பி நமக்கும் வரும். ஸோ இந்த யூனிவர்ஸு, இந்த உலகமே பிரம்மாண்டமாகவும் அழகான ஒரு உலகமாகவும் ஒரு ரம்யமான உலகமாகவும் ஒரு லவ்விங் வேர்ல்டாகவும் மாறும் முடியும். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. ஸோ டூ தோஸ் முத்ராஸ். அந்த அடுத்தது இன்னும் கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில வீட்டில் அக்னிஹோத்திரம் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தால் அதை செய்யுங்க. அது எதுவுமே செய்ய முடியல, குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றிட்டு சாமி முன்னாடி, அந்த விளக்கு முன்னாடி அந்த ஜோதியை பார்த்துட்டே உட்காருங்க. எஸ், அந்த ஃப்ளேமை பார்த்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ஃப்ளேம்லே இருக்கட்டும். ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ளேமை பாருங்கள், அப்புறம் கண்ணை மூடி அந்த ஃப்ளேமோட இமேஜை வந்து உங்களுடைய சென்டர் ஆஃப் ஐப்ரோஸ்க்கு கொண்டு வாங்க. எஸ், இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பயோமேக்னட்டிசம், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் மிகப்பெரிய லெவலில் இன்னும் வளரும், அது இன்னும் சக்தி கிடைக்கும். அது நாள் கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஆராஸ், நம்ம கோஷம்ஸ் கூட சொல்லுவோம், சக்கராஸ் ஆகட்டும், உங்களுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டை உருவாகும். எஸ், இதெல்லாத்தையும் கூட இன்னொன்று நீங்கள் செய்ய முடிஞ்சால் கிளாப்பிங், அடிக்கடி கிளாப்பிங் பண்ணுங்கள். ஆமாம், ஒன் மினிட் கண்டினியூஸ் கிளாப்பிங் பண்ணுங்கள், அது இன்னும் ரொம்ப நல்லது. அந்த அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயம், அடிக்கடி சந்தோஷமாக இருக்காங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவோமே, எஸ் அதுதான், லாஃபர் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ், இதுக்கெலாம் பெரிய
நாலேஜாக தான் தேவையில்லை, ஆனால் சிம்பிள் டிசிப்ளினோட செய்யுங்க. இந்த 8 விஷயம் சொல்லியிருக்கோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவும் டவுட்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். இன்னும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் கிடைக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அன்றாடம் நம்மளுடைய ஆசிரமத்தில் ஆத்மசுத்தி ஹோமம் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம், பல வருடங்களாக பண்ணிட்டுருக்கோம். 700 கோடி மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம் இங்கே வந்து ஹோமம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் உங்களுடைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, நாம் உங்கள் பேரும் சேர்த்து நம்ம இந்த டைமில் பண்ணலாம். ஓகேங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எல்லா வளமும் செலமும் பெற்று வரணும்னு நானும் மனதார வேண்டுகிறேன். ஈசன் அவர்கள் நிலைத்து இருக்கணும்னு நானும் வேண்டுகிறேன். வைணமசி வைணமசி வைணமசி. இப்பொழுது நம்ம 6 நம்பரை பார்க்க போகிறோம். 6 நம்பர் சுக்கரன் வீனஸ். இன்ட்ரெஸ்டிங், மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி. அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி, அவ்வளோ அழகான ஒரு எனர்ஜி. ஒரு பட்டாம்பூச்சி இருக்கும்போது அந்த ஒரு சந்தோஷத்து குறைவு இருக்காதுலையே, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டி தான் நீங்கள். எஸ் வி ஆல்வேஸ் யூ ஆர் அ கிரேட் ஹார்மோனியஸர்ஸ் கூட சொல்லுவோம். யூ கனெக்ட் வித் பீப்புள் எவ்ரி ஒன் நேச்சுரல், யூ ஆர் அ நேச்சுரல் கனெக்டர், யூ பிரிங் ஹார்மோனிட் எவ்ரிவேர். உங்களோட பிறப்பே அதுதான் கூட சொல்லுவோம். அந்த சமாதானம் பேசணும், மக்களுக்கு நல்ல வழியில் நர்ச்சரிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள். ரெஸ்பான்சிபிள் பர்சன், கேரிங் பர்சனாலிட்டி, பெஸ்ட் பர்சன் ஃபார் பீயிங் அ ஹீலர், கவுன்சிலர், டீச்சர்னு கூட சொல்லுவோம். உங்களோட அந்த எமோஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் உங்களோட எமோஷனும் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க, அட் த சேம் டைம் மற்றவங்களும் மனசும் புண்படக்கூடாது. நீங்கள் நினைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம்தான் உங்களுக்கு அதிகப்படியான நண்பர்கள் வட்டாரத்தையும் ஆட்டும், அதிகப்படியான மரியாதையும் உங்கள் நண்பர்கள் வட்டாரத்துக்கு தேடி கொடுத்துருக்கு. அதுதான் உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு பேலன்சிங் நேச்சர். ரொம்ப பதட்டமும் கிடையாது, ரொம்ப அதிர்வாதலையும் இருக்க மாட்டேங்க. ஒரு சில சமயம் தான் உங்களை மறந்து நீங்கள் ஹைப்போக்ரிட்டிக்கலாக கொஞ்சம் பயந்து போவீங்க. மற்ற நேரத்துலலாம் அந்த கிரவுண்டிங் பர்சனாலிட்டியாக இருக்கும், ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், யூ ஆர் வெரி டாலரண்ட், ரிலேயபிள் பர்சன், மோஸ்ட் ட்ரஸ்டட் பர்சனாலிட்டின்னு கூட சொல்லுவோம். அந்த செல்ஃபிஷ்னஸ்னே என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். பரந்த மனப்பான்மை, ஒரு லவ்விங் சீர்ஃபுல் பர்சனாலிட்டி. இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த நேரத்துக்கு உலகத்துக்கு நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய சேவியர் கூட சொல்லுவோம். எஸ் த பர்சன் ஹூ கம்ஸ் அவுட், ஹூ சர்வ்ஸ் வெல், ஹூ கிவ்ஸ் எவ்ரி திங், ஹூ வாண்ட்ஸ் எவ்ரி ஒன் டு சக்சைட், அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டின்னு பார்த்தோன்னா அது நீங்கள் தான். ஸோ உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்து பார்த்துன்னு செய்வீங்க. அவங்க மனசுக்கு அவங்க கேட்காமலே அவங்க பார்வை வைத்தே நீங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மனசு உங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி டு தி எக்ஸ்ட்ரீம் லெவல் சொல்லுவோம், சேரிட்டி லெவல் கூட எக்ஸ்ட்ரீம் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட இருக்குது. இதுதான் உங்களுக்கு இவ்வளோ காலம் நீங்கள் செய்த அந்த நல்ல விஷயங்கள் தான் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல காரணம், நல்ல தருணத்தில் தேடி வரப்போகிறது. ஆம், உங்களுக்கும் நம்ம நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், சில முதிரைகள் மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இங்கே பார்த்தோன்னா நம்ம ஆசிரமத்தில் ஸ்பெஷலிஸ்ட் ஆத்மசுத்தி ஹோமம் சொல்லிட்டு சில ஹோமங்கள்லாம் பண்ணிட்டுருக்கோம். இது மூலமாக வந்து உங்கள் பேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காகவும் பூஜை பண்ணி நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும் நம்ம வேண்டுவோம். அண்ட் இன்னும் முக்கியமான ட்ரிப் என்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு டைமில் வந்து ஒரு சில குழப்பங்கள் ஜாஸ்தி வரலாம், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் வரலாம், சம்டைம்ஸ் ஃபைட்டிங் ஸ்பிரிட் கூட மீட் போகிற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கான பிரச்சனைகள் இன்றைக்கி உலகத்தில் நடந்துருக்கு. ஆனால் நீங்கள் தெரிய வேண்டிய விஷயம், இல்லைனா உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவும் கடந்து போகும் நம்புங்க. ஆம், இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் உறவுகளோட மனதை விட்டு பேசுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய நல்ல செய்திகளை தேடி கொடுக்கும். அந்த உறவுகளோட மனசு விட்டு பேசும்போது எப்படி நல்ல செய்திகளாக மாறும் என்றால், அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு தெம்பு கொடுக்கும். அந்த உற்சாகமாக அந்த தெம்பு வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய தெம்புகள் கொடுக்கும். அதை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு உற்சாகத்தோடு ஒரு நல்ல பிளானிங் பண்ணி எஃபிஷியண்ட்டாக பிளான் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸும் உங்களை வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ யூஸ் திஸ் டைம் வெல். இந்த மாதிரி டைமில் அப்டேட் பண்ணிக்கோங்க, உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. பிலீவ் இன் காட் தட் எவ்ரி திங் வில் கம் அன் குட் டைம். வெகு சீக்கிரமாகவே நீங்கள் எல்லோரும் திரும்பி உங்களுடைய நண்பர்கள் உங்கள் உறவினரோட சந்தோஷமாக உற்சாகமாக இருக்க போகிறோம். அந்த நாளை வந்து இப்போவிலேருந்து மனதில் அசைப்படுங்க. இப்போ கொஞ்சம் அமைதியாக சந்தோஷமாக இருங்க, வீட்டுக்குள்ளே இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். பொறுத்திருப்போம், ஜெயித்து காட்டுவோம். வைணமசி. ஸோ உங்களுக்கான ஜிபிஎஸ் ஆர் டே டு டே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, காலையில் எழுந்தது நைட்டு வரைக்கும் என்ன, எப்படி செய்யலாம், ஒரு ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லலாம். தே வே தே சே த வெல் பிகன் டாஸ்க் இஸ் அன் ஹாஃப் கம்ப்ளீட்டட் ஒர்க்குன்னு வாங்க. ஒரு வேலையை நல்லபடியாக செய்தனும் செய்வன திருந்த செய்கிற மாதிரி காலையில் இருந்தது நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இப்போ நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் உறவுகளோட மனதை விட்டு பேசுங்க. ஒருத்தரை ஒருத்தர் நன்றாக புரிஞ்சிக்கொள்ளுங்கள். இதுதான் ஒரு அருமையான ஒரு தருணம். வாழ்க்கையில் திரும்பி எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கூட தெரியாது. அன்பு பரிமாறுங்க, அவர்களை மனதார புரிஞ்சு கொள்ளுங்கள். ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங், ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் கிராட்டிடியூட், ஸ்டார்ட்
அக்னாலஜிங் தர் ப்ரெசன்ஸ் இன் லைஃப். இந்நேரத்து அவங்க கூட இல்லைனா உங்கள் லைஃப் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இல்லைனா அவங்க லைஃப் என்ன ஆகும் அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு சம உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். வீடை நீங்கள் செய்யக்கூட சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறையா இருக்கும், எல்லோரும் பல வேலை சொல்லித்தராங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நாடி சுத்தியும் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, அதுலேயே இன்னும் கொஞ்சம் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, கும்பகம் வச்சு இதெல்லாமும் பண்ணலாம். வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். நம்ம முக்கியமாக சில முத்திரைகள், மந்திரங்கள், யந்திரங்கள்லாம் வச்சுருக்கோம், சில தியான பயிற்சிகள்லாம் சொல்லித்தரோம், சில ஔஷதங்கள் மாதிரியும் வச்சுருக்கோம், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆஸ் ஐ சட் ஏற்கனவே, ப்ரீத்திங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லங்ஸுக்கு போதுமான ஆக்சிஜன் கொடுக்கும், பிளட்டு ஆக்டிவேஷன் ஆக்கி கொடுக்கும், பிளட்டில் ஆக்சிஜன் ஜாஸ்தி கிடைக்கும், அது உங்களை ஆக்டிவாகவும் பிரிஸ்காகவும் வச்சுக்கும், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லியிருப்போம். ஆதி காலத்தில் வந்து நம்ம பிள்ளையார தோப்புக்காரணம் போட்டிருப்போம், அதுபோல் பிள்ளையார் தோப்புக்காரணம் போடக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, அதை பண்ண ஆரம்பிங்க. அது செஞ்சுட்டே கூடவே அந்த இயர் லோப்ஸ் காது மடல்களை வந்து நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் மிகப்பெரிய தாத்பரியமே அடங்கியிருக்கு. உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு மட்டுமே காதுக்குள்ளேயும் பார்த்தோன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உடல் வலிமை பெறும், ப்ளஸ் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், இது ஐந்து ஓட்டம் சீராக மாறும், சீராக போகும், உங்கள் சக்கரங்கள்லாம் உயிர் பிழுத்து வரும். நீங்கள் நினைத்த கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு அசுரமத்தனமான ஒரு சக்தி, தெய்வ சக்தி நிறைந்து இருக்குது, உணர ஆரம்பிப்பேங்க. எஸ் அடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மேக்ஸிமம் விட்டமின் சி இருக்கக்கூடியதாக பாருங்கள், விட்டமின் இ இருக்கக்கூடியதாக பாருங்கோ, அதேமாரி புரதச்சத்து ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நிறைய இதை சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் நிறையா சாப்பிடுங்க, சூப் வச்சு நிறையா சாப்பிடுங்க, அதுவும் ரொம்ப நல்லது. பெப்பர் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் உங்கள் ஃபுட்டில் பெப்பர் இருக்கட்டும். சொல்லுவாங்க பகைவன் வீட்டத்தில் இருந்தால், பகைவன் வீட்டுக்கு நீங்கள் போனால் அவன் கொடுக்கக்கூடிய உணவு சாப்பிட்டாலும் பத்து மிளகு சாப்பிட்டால் அந்த விஷம் முறிக்கப்படும்னாங்க, அந்த அளவுக்கு பெப்பருக்கான விசேஷம். ஸோ அதை உங்கள் உணவில் இருந்தால் போதும் மிளகு ரசம் சொல்லுவோம், அதை நீங்கள் வைத்து சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளாகட்டும், தொண்டையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போகிறதுக்கு மிகப்பெரிய விசேஷம். இது வந்து பெரிய ரகசியம் ஒன்றுமில்லை, அன்றாட நம்ம வாழ்வியல் மொழிகளில் இருந்த விஷயந்தான். இப்போ நான் சொல்லியிருந்த ஒவ்வொரு விஷயமும் ஆதி காலத்தில் நம்மளுடைய வாழ்வியலாக இருந்தது, அதுதான் இந்து மதத்தில் கூட சொல்லக்கூடிய விஷயம். இந்து மதம்ன்ற ஒரு மதம் இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறைன்னு அடிக்கடி சொல்லுவேன். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உணவுகளில் வந்து காய்கறிகள்னு எடுத்திங்கன்னா, அந்த முருங்கைக்காய் நிறையா சாப்பிடுங்க. எஸ் அதோட பட்டையிலேருந்து வேர்லேருந்து பிசின்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அபரிதமான ஒரு விட்டமின்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் அயன் சத்தும் நிறையா கிடைக்கும். அடுத்து நீங்கள் குளிக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணலாம், அதை நம்ம ஆத்மசுத்தி குளியல் சொல்லுவோம். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக உப்பு வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக விபூதி வச்சுருப்பீங்க, மஞ்சள் இருந்திருக்கும், கேம்பர் வச்சுருப்பீங்க, கற்பூரம். என்ன செய்யலைன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கற்பூரம், இது எல்லாத்தையும் நல்லா வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு குளிங்க. குளிக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் கிடைக்கும். ஆம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாக்டீரியாஸ், நம்மளோட வைரஸ், நம்மளோட விஷயங்களை வந்து அவ்வளோ அழகாக கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். ஒரு சில பேரால் முடிஞ்சதுன்னா நம்ம படிகாரமும் கிடைச்சதுனா படிகாரமும் வாங்கி அந்த தண்ணியில் ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க, அது வந்து ரொம்ப விசேஷம். இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். வேப்பிலை கிடைச்சா வேப்பிலையும் அதில் போட்டு குளியுங்க. இந்த மாதிரி ஆத்மசுத்தி குளியல் பண்ணும்போது நமக்கு உடம்புக்கும் ஒரு பெரிய தெம்பு கொடுக்கும், மனதுக்கும் ஒரு புது பொலிவு உற்சாகம் கொடுக்கும். அடுத்தது இன்னும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அடிக்கடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரைகள், மிருத்யு சஞ்சீவினி முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லங்ஸ் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி, உங்களோட ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். நன்றாக அது வேலை செய்யும்போது மூச்சு பயிற்சியும் உங்களுடைய லங்ஸும் நல்லா வேலை செய்யும்போது, அது இட் இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் ஹார்ட் சக்கரா. ஸோ அது ஹார்ட் சக்கரா நல்லா வேலை செய்யும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா வரும், நல்ல அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் ஓடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இது வரும்போது உங்களோட சக்கராஸ் ஆக்டிவ் ஆகும்போது எல்லா சக்கராஸும் பேலன்சிங்காக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்டே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பல மடங்காக பெருகி 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 ஒருத்தர்கிட்டேன்னு வரக்கூடிய வைப்ரேஷன் இன்னொருத்தர் தாக்கமாகி இன்னொருத்தர் தாக்கமாகி அதுவே நாளடைவில் பல கோடி மக்களுக்கும் போய் தாக்கம் ஆயிடுத்தினால் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் திரும்பி நமக்கும் வரும். ஸோ இந்த யூனிவர்ஸு, இந்த உலகமே பிரம்மாண்டமாகவும் அழகான ஒரு உலகமாகவும் ஒரு ரம்யமான உலகமாகவும் ஒரு லவ்விங் வேர்ல்டாகவும் மாறும் முடியும். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. ஸோ டூ தோஸ் முத்ராஸ். அண்ட் அடுத்தது இன்னும் கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில வீட்டில் அக்னிஹோத்திரம் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தால் அதை செய்யுங்க. அது எதுவுமே செய்ய முடியல, குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுங்க, விளக்கு ஏற்றிட்டு சாமி முன்னாடி அந்த விளக்கு முன்னாடி அந்த ஜோதியை பார்த்துட்டே உட்காருங்க. எஸ் அந்த ஃப்ளேமை பார்த்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ஃப்ளேம்லே இருக்கட்டும். ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ளேமை பாருங்கள், அப்புறம் கண்ணை மூடி அந்த ஃப்ளேமோட இமேஜை வந்து உங்களுடைய சென்டர் ஆஃப் ஐப்ரோஸ்க்கு கொண்டு வாங்க. எஸ்
இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பயோமேக்னட்டிசம், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் மிகப்பெரிய லெவலில் இன்னும் வளரும், அது இன்னும் சக்தி கிடைக்கும். அது நாள் கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஆராஸ் நம்ம கோஷம்ஸ் கூட சொல்லுவோம், சக்கராஸ் ஆகட்டும், உங்களுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டை உருவாகும். எஸ் இதெல்லாத்தையும் கூட இன்னொன்று நீங்கள் செய்ய முடிஞ்சால், கிளாப்பிங் அடிக்கடி கிளாப்பிங் பண்ணுங்கள், டாமம் 1 மினிட் கண்டினியூஸ் கிளாப்பிங் பண்ணுங்கள், அது இன்னும் ரொம்ப நல்லது. அந்த அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயம், அடிக்கடி சந்தோஷமாக இருக்காங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவோமே, எஸ் அதுதான் லாஃபர் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ், இதுக்கெலாம் பெரிய நாலேஜாக தான் தேவையில்லை, ஆனால் சிம்பிள் டிசிப்ளினோட செய்யுங்க. இந்த 8 விஷயம் சொல்லியிருக்கோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவும் டவுட்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். இன்னும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் கிடைக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அன்றாடம் நம்மளுடைய ஆசிரமத்தில் ஆத்மசுத்தி ஹோமம் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம், பல வருடங்களாக பண்ணிட்டுருக்கோம். 700 கோடி மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம் இங்கே வந்து ஹோமம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் உங்களுடைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கோ, நாம் உங்கள் பேரும் சேர்த்து நம்ம இந்த டைமில் பண்ணலாம். ஓகேங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எல்லா வளமும் செலமும் பெற்று வரணும் நானும் மனதார வேண்டுகிறேன். ஈசன் அவர்கள் நிலைத்து இருக்கணும் நானும் வேண்டுகிறேன். வைணமசி வைணமசி வைணமசி. இப்போ நம்பர் 7 பார்க்க போகிறோம். நம்பர் 7ன்றது கேது பகவானோட அம்சம். நீங்கள் 7ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 16ஆம் தேதி பிறந்தாலும், 25ஆம் தேதி பிறந்தாலும் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கேதுகிட்டேன்னு கிடைக்கும். உங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஆர் தி பிக்கஸ்ட் ஸ்ட்ராங் பாயிண்ட் ஆர் பிக்கஸ்ட் சக்ஸஸ்க்கான ரகசியம் அப்படின்னு சொல்லுன்னா, யூ ஆர் லைக் பிளெஸ்ட் வித் த இன்ட்யூஷன், டெலிபதி, சைக்கிக் எபிலிட்டி, அந்த தாட்ஃபுல் நேச்சர். யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு காலத்தை நீங்கள் அவ்வளோ அழகாக கணக்கிடப்படுவீங்க. ரகசியங்கள், பல ரகசியங்கள், பிரம்ம ரகசியங்களை உங்களால் உணரவும் முடியும். அந்தளவுக்கு அந்த ஜீனியஸ்னஸ், அந்த மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ்லாம், டிவைன் நேச்சர், டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாகவே கிடைக்கும். அந்த அனதர் இன்னொரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு என்னென்னா, அந்த குயிக் விட்டிங் சென்ஸ்ன்னு சொல்லுவோம், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக உங்களை பேச்சுட்டு இதில் அவ்வளோ அழகாக பேசி மக்களை கொண்டு வருவீங்க. ஜனரஞ்சகத்தோடையும் மக்களையும் நல்வழிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் உங்களுக்குன்னு உங்கள் வார்த்தைக்குன்னு இருக்குது. அந்த அன்னதர் விஷய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லோரும் நல்லா இருக்கணும், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்ன்ற அந்த மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு இந்த உலகமே நல்லா இருக்கணும், ஒரு குளோபல் லவ் வில்லேஜ் மாதிரி இருக்கும்னு நினைக்கக்கூடிய நினைப்புகள் ஜாஸ்தி உங்களுக்கு இருக்குது. இன்னைய தேதிக்கு அதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்க போகுது. ஆம், ஏன் அப்படின்னா, இந்த எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த பெசிமிஸ்டிக் ஆகட்டும், டிப்ரெஷன் ஆகட்டும், இந்த ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், எதிர்காலம் என்ன ஆகுமோ, என்னுடைய ஜாப் என்ன ஆகுமோ, என் பிஸ்னஸ் என்ன ஆகுமோ, என்னோடய உறவினர்கள் என்ன ஆகுமோ, இந்த கொரோனா நம்மளை ஏதாவது செய்யுமோன்னு அந்த மாதிரி குழப்பத்துலேருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய நட்புகளும் நிறைய நண்பர்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பலமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் உறவுகளோட நேரத்தை நிறையா செலவு பண்ணுங்கள், அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட ஈடு கொடுத்து அவங்களுக்காக நீங்கள் நேரம் மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து வேலை செய்யும்போது, குழந்தைங்களோட சேர்ந்து செய்யும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமாகவும் இருக்கும். இதுதான் உங்களுக்கு நீங்கள் பட்டை தீட்ட வேண்டிய முக்கியமான ஒரு காலம். எஸ் இன்றைய தேதி நல்லா பட்டையை தீட்டுக்கோங்க, உங்களுடைய ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கோங்க, உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்கள் துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அப்கிரேட் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தேடி வரும். அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், சீஸ் பண்ணிக்கணும். நம்ம ரெடியாக இருக்கணும், உடலாலையும் ரெடியாக இருக்கணும், மனதாலும் ரெடியாக இருக்கணும். அதுக்காக நம்ம சில ஸ்பெஷல் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். எஸ் நம்ம அந்த ஜிபிஎஸ் நம்ம சொல்கிறதுல வந்து உங்களுக்குன்னு சில முதிரைகள், மந்திரங்கள்லாம் இருக்குது, சில மூச்சு பயிற்சிகள் எல்லாமும் சொல்லியிருக்கோம், என்னெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு பூரிகளைனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுவோம், எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரும். ப்ளஸ் முக்கியமான இன்னொரு விஷயமா, அக்னிஹோத்திரம் மாதிரி ஆத்மசுத்தி ஹோமம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரெகுலராக இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அது மூலமாக உலகத்தில் இருக்கவங்க எல்லோரும் எல்லா வளமும் செல்வமும் பெற்றுக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டுருக்கோம். அதில் உங்கள் நேம் ஆட் பண்ணணும்னு நினைத்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கோ, வில் பி மோர் ஹாப்பி டு சர்வ் யூ ஆல்சோ வெல். ஈசன் அருள் நிலைத்து இருக்கட்டும், எல்லா வளமும் செல்வமும் பெற்று வளமுடன் வாழணும்னு நானும் மனதார வேண்டுகிறேன். பயணமஸ் ஸோ உங்களுக்கான ஜிபிஎஸ் ஆர் டே டு டே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, காலையில் எழுந்தது நைட்டு வரைக்கும் என்ன, எப்படி செய்யலாம், ஒரு ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லலாம். தே வே தே சே த வெல் பிகன் டாஸ்க் இஸ் அண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டட் ஒர்க்குன்னு வாங்க. ஒரு வேலையை நல்லபடியாக செய்தனும் செய்வனத்திருந்த செய்கின்ற மாதிரி காலையில் இருந்ததுலேயும் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இப்போ நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் உறவுகளோட மனதை விட்டு பேசுங்க, ஒருத்தரைக்கு ஒருத்தர் நன்றாக புரிஞ்சிக்கொள்ளுங்கள். இதுதான் ஒரு அருமையான ஒரு தருணம், வாழ்க்கையில் திரும்பி எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கூட தெரியாது.
அன்பு பரிமாறுங்க, அவர்களை மனதார புரிந்து கொள்ளுங்கள். ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங், ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் கிராட்டிடியூட், ஸ்டார்ட் அக்னாலஜிங் தர் ப்ரெசன்ஸ் இன் லைஃப். இந்நேரத்தில் அவங்க கூட இல்லைன்னா உங்கள் லைஃப் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா அவங்க லைஃப் என்ன ஆகும் அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு சம உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். வீடை நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறையா இருக்கும், எல்லோரும் பல வகையில் சொல்லித்தராங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நாடி சுத்தியும் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, அதிலே இன்னும் கொஞ்சம் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, கும்பகம் வச்சு இதெல்லாமும் பண்ணலாம். வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். நம்ம முக்கியமாக சில முத்திரைகள், மந்திரங்கள், யந்திரங்கள்லாம் வச்சுருக்கோம், சில தியான பயிற்சிகள்லாம் சொல்லித்தரோம், சில ஔஷதங்கள் மாதிரியும் வச்சுருக்கோம், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆஸ் ஐ சட், ஏற்கனவே ப்ரீத்திங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லங்ஸுக்கு போதுமான ஆக்சிஜன் கொடுக்கும், பிளட்டு ஆக்டிவேஷன் ஆக்கி கொடுக்கும், பிளட்டில் ஆக்சிஜன் ஜாஸ்தி கிடைக்கும், அது உங்களை ஆக்டிவாகவும் பிரிஸ்காகவும் வச்சுக்கும், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லியிருப்போம். ஆதி காலத்தில் வந்து நம்ம பிள்ளையார தோப்புக்காரணம் போட்டிருப்போம், அதுபோல் பிள்ளையார் தோப்புக்காரணம் போடக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, அதை பண்ண ஆரம்பிங்க. அது செஞ்சுட்டே கூடவே அந்த இயர் லோப்ஸ் காது மடல்களை வந்து நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் மிகப்பெரிய தாத்பரியமே அடங்கியிருக்கு. உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் காதுக்குள்ளேயும் பார்த்தோன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உடல் வலிமை பெறும், ப்ளஸ் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், இது ஐந்து ஓட்டமும் சீராக மாறும், சீராக போகும், உங்கள் சக்கரங்கள் எல்லாம் உயிர்ப்பெழுத்து வரும். நீங்கள் நினைத்த கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு அசுரமத்தனமான ஒரு சக்தி, தெய்வ சக்தி நிறைந்திருக்குது, உணர ஆரம்பிப்பேங்க. எஸ் அடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மேக்ஸிமம் விட்டமின் சி இருக்கக்கூடியதாக பாருங்கள், விட்டமின் இ இருக்கக்கூடியதாக பாருங்கோ, அதேமாரி புரதச்சத்து ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நிறைய இதை சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் நிறையா சாப்பிடுங்க, சூப் வச்சு நிறையா சாப்பிடுங்க, அதுவும் இன்னும் நல்லது. பெப்பர் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் உங்கள் ஃபுட்டில் பெப்பர் இருக்கட்டும். சொல்லுவாங்க பகைவன் வீட்டத்தில் இருந்தால், பகைவன் வீட்டுக்கு நீங்கள் போனால் அவன் கொடுக்கக்கூடிய உணவு சாப்பிட்டாலும் பத்து மிளகு சாப்பிட்டால் அந்த விஷம் முறிக்கப்படும் நாங்கள், அந்த அளவுக்கு பெப்பருக்கான விசேஷம். ஸோ அதை உங்கள் உணவில் இருந்தால் போது மிளகு ரசம் சொல்லுவோம், அதை நீங்கள் வைத்து சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளாகட்டும், தொண்டையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போகிறதுக்கு மிகப்பெரிய விசேஷம். இது வந்து பெரிய ரகசியம் ஒன்றுமில்லை, அன்றாட நம்ம வாழ்வியல் மொழிகளில் இருந்த விஷயந்தான். இப்போ நான் சொல்லியிருந்த ஒவ்வொரு விஷயமும் ஆதி காலத்தில் நம்மளுடைய வாழ்வியலாக இருந்தது, அதுதான் இந்து மதத்தில் கூட சொல்லக்கூடிய விஷயம். இந்து மதம்னு ஒரு மதம் இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறைன்னு அடிக்கடி சொல்லுவேன். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், உணவுகளில் வந்து காய்கறிகள்னு எடுத்திங்கன்னா, அந்த முருங்கைக்காய் நிறையா சாப்பிடுங்க. எஸ் அதோட பட்டையிலேருந்து வேர்லேருந்து பிசின்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அபரிதமான ஒரு விட்டமின்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் அயன் சத்தும் நிறையா கிடைக்கும். அடுத்தது நீங்கள் குளிக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணலாம், அது நம்ம ஆத்மசுத்தி குளியல்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக உப்பு வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக விபூதி வச்சுருப்பீங்க, மஞ்சள் இருந்திருக்கும், கேம்பர் வச்சுருப்பீங்க, கற்பூரம். என்ன செய்யலைன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கற்பூரம், இது எல்லாத்தையும் நல்லா வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு குளிங்க. குளிக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் கிடைக்கும். ஆம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாக்டீரியாஸ், நம்மளுடைய வைரஸ், நம்மளுடைய விஷயங்களை வந்து அவ்வளோ அழகாக கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். ஒரு சில பேரால் முடிஞ்சதுன்னா நம்ம படிகாரமும் கிடைச்சதுன்னா படிகாரமும் வாங்கி அந்த தண்ணியில் ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க, அது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். வேப்பிலை கிடைச்சா வேப்பிலையும் அதில் போட்டு குளியுங்க. இந்த மாதிரி ஆத்மசுத்தி குளியல் பண்ணும்போது நமக்கு உடம்புக்கும் ஒரு பெரிய தெம்பு கொடுக்கும், மனதுக்கும் ஒரு புது பொலிவு உற்சாகம் கொடுக்கும். அடுத்தது இன்னும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அடிக்கடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரைகள், மிருத்யு சஞ்சீவினி முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லங்ஸ் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி, உங்களோட ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். நன்றாக அது வேலை செய்யும்போது மூச்சு பயிற்சியும் உங்களுடைய லங்ஸும் நல்லா வேலை செய்யும்போது, அது இட் இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் ஹார்ட் சக்கரா. ஸோ அது ஹார்ட் சக்கரா நல்லா வேலை செய்யும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா வரும், நல்ல அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் ஓடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களை அந்த அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இது வரும்போது உங்களோட சக்கராஸ் ஆக்டிவ் ஆகும்போது எல்லா சக்கராஸும் பேலன்சிங்காக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்டே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பல மடங்காக பெருகி 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 ஒருத்தர்கிட்டே வரக்கூடிய வைப்ரேஷன் இன்னொருத்தர் தாக்கமாகி இன்னொருத்தர் தாக்கமாகி அதுவே நாளடைவில் பல கோடி மக்களுக்கும் போய் தாக்கம் ஆயித்தினால் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் திரும்பி நமக்கும் வரும். ஸோ இந்த யூனிவர்ஸு, இந்த உலகமே பிரம்மாண்டமாகவும் அழகான ஒரு உலகமாகவும் ஒரு ரம்யமான உலகமாகவும் ஒரு லவ்விங் வேர்ல்டாகவும் மாறும் முடியும். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. ஸோ டூ தோஸ் முத்ராஸ். அந்த அடுத்தது இன்னும் கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில வீட்டில் அக்னிஹோத்திரம் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தால் அதை செய்யுங்க. அது எதுவுமே செய்ய முடியல, குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுங்க, விளக்கு ஏற்றிட்டு சாமி முன்னாடி அந்த விளக்கு முன்னாடி அந்த ஜோதியை பார்த்துட்டே உட்காருங்க. எஸ் அந்த ஃப்ளேமை பார்த்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ளேமை பாருங்கள், அப்புறம் கண்ணை மூடி அந்த ஃப்ளேமோட இமேஜை வந்து உங்களுடைய சென்டர் ஆஃப் ஐப்ரோஸ்க்கு கொண்டு வாங்க. எஸ், இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பயோ மேக்னட்டிசம், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் மிகப்பெரிய லெவலில் இன்னும் வளரும், அது இன்னும் சக்தி கிடைக்கும். அது நாள் கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஆராஸ், நம்ம கோஷம்ஸ் கூட சொல்லுவோம், சக்கராஸ் ஆகட்டும், உங்களுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டை உருவாகும். எஸ் இதெல்லாத்தையும் கூட இன்னொன்று நீங்கள் செய்ய முடிஞ்சால், கிளாப்பிங் அடிக்கடி கிளாப்பிங் பண்ணுங்கள். தாமம் 1 மினிட் கண்டினியூஸ் கிளாப்பிங் பண்ணுங்கள், அது இன்னும் ரொம்ப நல்லது. அந்த அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயம், அடிக்கடி சந்தோஷமாக இருக்காங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவோமே, எஸ் அதுதான், லாஃபர் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ், இதுக்கெலாம் பெரிய நாலேஜாக தான் தேவையில்லை, ஆனால் சிம்பிள் டிசிப்ளினோட செய்யுங்க. இந்த 8 விஷயம் சொல்லியிருக்கோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவும் டவுட்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். இன்னும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் கிடைக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அன்றாடம் நம்மளுடைய ஆசிரமத்தில் ஆத்மசுத்தி ஹோமம் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம், பல வருடங்களாக பண்ணிட்டுருக்கோம். 700 கோடி மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம் இங்கே வந்து ஹோமம் பண்ணிட்டுருக்கோம். அதில் உங்களுடைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கோ, நாம் உங்கள் பேரும் சேர்த்து நம்ம இந்த டைமில் பண்ணலாம். ஓகேங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எல்லா வளமும் செலமும் பெற்று வரணும்னு நானும் மனதார வேண்டுகிறேன். ஈசன் அவர்கள் நிலைத்து இருக்கணும் நானும் வேண்டுகிறேன். வைரமசி வைரமசி வைரமசி. இப்பொழுது நம்பர் 8 பார்க்க போகிறோம். 8 நம்பர் சாட்டர்ன், சனி பகவானோட விசேஷம். நீங்கள் 8ஆம் தேதி பிறந்தாலும், 17ஆம் தேதி பிறந்தாலும், 26ஆம் தேதி பிறந்தாலும், யூ கம் அண்ட் திஸ் இன்ஃப்ளூயன்ஸ். உங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லுன்னா, இந்த அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாலிட்டி, கம்ப்ளீட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம், பெஸ்ட் ஹியூமனிடேரியன் சொல்லணும், ஆர் இந்த சமுதாயமே நல்லபடியாக வழியில் கொண்டு வரணும், சமுதாயத்தை சீர்திருத்தணும், சமுதாயத்தை வழி நடத்தணும், பெரிய பெரிய புரட்சிகள்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு புரட்சிகளை கொடுத்து மக்கள் வழி நடத்துறதுக்காக மக்கள் வாழ்வு மேம்படுத்தணும்னு நினைக்கிச்சிங்கன்னா, அது யாரால் முடியும் பார்த்தா, நம்பர் 8ல தான் முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, ஸ்பிரிச்சுவலாகவும் யூஆர் ஃபுல்லி பிளேஸ்ட், மெட்டீரியலிஸ்டிக்லி யூஆர் ஃபுல்லி பெஸ்ட். உங்களுக்கு இன்னொரு பேரும் கூட உண்டு, ப்ளஸ் ஞானத்தின் இருப்பிடம், ஞான பெட்டகம் கூட நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்ஸ்லாம் நிறையா இருக்குது. ப்ளஸ் உங்களோட இன்னும் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் லெவலில் யூஆர் கோ டு த ஹையஸ்ட் லெவல். அண்ட் அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தா, யூ ஆர் அ விஷனர். வரக்கூடிய விஷயங்கள் காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு இப்போயும் உங்களால் உணரவும் முடியும், அதை வழிகாட்டவும் முடியும். ப்ளஸ் பல பிரம்ம ரகசியங்களும் உங்களால் உணர முடியும்னால, அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க. இன்னும் கூட சொல்லப்போனால், இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு உங்களை மாதிரி ஒரு நபர் தான் தேவைப்படுகிறார்கள். ஆம், என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே பல பிரச்சனைகள், பல பயங்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது. என்ன ஆகுமோ ஏதோமோ, அவங்க வேலைகள் என்ன ஆகுமோ, அவங்க தொழில் என்ன ஆகுமோன்னு ஒரு பக்கம் உங்களுக்கும் அது இருந்தாலும், இன்னொரு விசேஷம் என்னென்னா, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லாமல் நீ உங்களுக்கு வர வேண்டிய விஷயமும் இன்னும் நல்லபடியாக வந்து சேரும். எஸ் இந்த டைமில் நம்ம செல்ஃபிஷாக உள்ளுக்குள்ளே இல்லாமல், ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஃபோன் மூலமாகவும், உங்கள் உறவினர்கள் மூலமாகவும், உங்கள் உறவுகளுக்குள்ளேயே பேசி நல்ல விஷயங்கள்லாம் செய்யுங்க, மனதை விட்டு பேசுங்க, அவங்களுக்கு நல்ல விஷய சத்தான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. யுவர் நாலேஜ் ட்ரெஷர் ஹண்ட்னு கூட நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்கின்ற போது நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க, அதனால் அவங்களுக்கும் பலன் அடைவாங்க. ப்ளஸ் இந்த டைமில் வந்து உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு நேரத்தையும் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் உங்களுடைய துறை சார்ந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய தொழில் சார்ந்தப்பட்ட விஷயங்களை மேலும் வளர்க்குறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அப்டேட் பண்ணிக்கோங்க, அப்கிரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் பெரிதாக ஒன்றும் இல்லை, ஆனாலும் என்ன விஷயம் ஏன் அப்படின்னா, யூ ஆல்ரெடி நோ ஹவு டு சீஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ ஆர் ஆல்ரெடி பிளெஸ்ட் வித் தி பிக்கஸ்ட் டிவைன் பிளெஸிங் ஆன் நோயிங் வாட் டு டூ வாட் நாட் டு டூ. எஸ் ஒன்லி சிம்பிள் டிப்ஸ், சில விஷயங்கள் சொல்லணும்னா, நம்ம சில ஜிபிஎஸில் சொல்லியிருக்கோம், உங்களுக்குன்னு சில முதிரைகள் மந்திரங்கள்லாம் இருக்குது, அதை பாருங்கோ, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ. ப்ளஸ் முக்கியமான சில டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது விஷயமா டவுட்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கோ. ப்ளஸ் நம்ம ஆத்மசுத்தி ஹோமம் சொல்லிட்டு ரெகுலராக பண்ணிட்டுருக்கோம், அதுலேயும் உங்கள் பேரை கொடுத்துக்கொண்டு உங்களை வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சி நடக்கணும், இறைவன் அருள் வரணும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன். இதுதான் உங்களுக்கான இந்த டைமுக்கான ஜிபிஎஸ் வைனமிஸ். ஸோ உங்களுக்கான ஜிபிஎஸ் ஆர் டே டு டே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, காலையில் எழுந்தது நைட்டு வரைக்கும் என்ன, எப்படி செய்யலாம், ஒரு ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லலாம்.
தே சே த வெல் பிகன் டாஸ்க் இஸ் அண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டட் ஒர்க்குன்னு வாங்க. ஒரு வேலையை நல்லபடியாக செய்தனோ செய்வன திருந்த செய்கின்ற மாதிரி காலையில் எழுந்ததுலேயும் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இப்போ நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் உறவுகளோட மனதை விட்டு பேசுங்க. ஒருத்தரைக்கு ஒருத்தர் நன்றாக புரிஞ்சிக்கொள்ளுங்கள். இதுதான் ஒரு அருமையான ஒரு தருணம். வாழ்க்கையில் திரும்பி எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கூட தெரியாது. அன்பு பரிமாறுங்க, அவர்களை மனதார புரிந்து கொள்ளுங்கள். ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங், ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் கிராட்டிடியூட், ஸ்டார்ட் அக்னாலஜிங் தர் ப்ரெசன்ஸ் இன் லைஃப். இந்நேரத்தை அவங்க கூட இல்லைன்னா உங்கள் லைஃப் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா அவங்க லைஃப் என்ன ஆகும் அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு சம உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். வீடை நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறையா இருக்கும், எல்லோரும் பல வேல் சொல்லித்தராங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நாடி சுத்தியும் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, அதிலே இன்னும் கொஞ்சம் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, கும்பகம் வச்சு இதெல்லாமும் பண்ணலாம். வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். நம்ம முக்கியமாக சில முத்திரைகள், மந்திரங்கள், யந்திரங்கள்லாம் வச்சுருக்கோம், சில தியான பயிற்சிகள்லாம் சொல்லித்தரோம், சில ஔஷதங்கள் மாதிரியும் வச்சுருக்கோம். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆஸ் ஐ சேட் ஏற்கனவே, ப்ரீத்திங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லங்ஸுக்கு போதுமான ஆக்சிஜன் கொடுக்கும், பிளட்டு ஆக்டிவேஷன் ஆக்கி கொடுக்கும், பிளட்டில் ஆக்சிஜன் ஜாஸ்தி கிடைக்கும், அது உங்களை ஆக்டிவாகவும் பிரிஸ்காகவும் வச்சுக்கும், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லியிருப்போம். ஆதி காலத்தில் வந்து நம்ம பிள்ளையார தோப்புக்காரணம் போட்டிருப்போம். அதுபோல் பிள்ளையார் தோப்புக்காரணம் போடக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, அதை பண்ண ஆரம்பிங்க. அது செஞ்சுட்டே கூடவே அந்த இயர் லோப்ஸ் காது மடல்களை வந்து நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் மிகப்பெரிய தாத்பரியமே அடங்கியிருக்கு. உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் காதுக்குள்ளேயும் பார்த்தோன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உடல் வலிமை பெறும், ப்ளஸ் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், இது ஐந்து ஓட்டமும் சீராக மாறும், சீராக போகும். உங்கள் சக்கரங்கள் எல்லாம் உயிர்ப்பெழுத்து வரும். நீங்கள் நினைத்த கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு அசுரமத்தனமான ஒரு சக்தி, தெய்வ சக்தி நிறைந்திருக்குது, உணர ஆரம்பிப்பேங்க. எஸ் அடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மேக்ஸிமம் விட்டமின் சி இருக்கக்கூடியதாக பாருங்கள், விட்டமின் இ இருக்கக்கூடியதாக பாருங்கோ. அதேமாதிரி புரதச்சத்து, ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நிறைய இதை சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் நிறையா சாப்பிடுங்க. சூப் வச்சு நிறையா சாப்பிடுங்க, அதுவும் இன்னும் நல்லது. பெப்பர் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் உங்கள் ஃபுட்டில் பெப்பர் இருக்கட்டும். சொல்லுவாங்க, பகைவன் வீட்டத்தில் இருந்தால், பகைவன் வீட்டுக்கு நீங்கள் போனால் அவன் கொடுக்கக்கூடிய உணவு சாப்பிட்டாலும் பத்து மிளகு சாப்பிட்டால் அந்த விஷம் முறிக்கப்படும் நாங்கள், அந்த அளவுக்கு பெப்பருக்கான விசேஷம். ஸோ அதை உங்கள் உணவில் இருந்தால் போதும், மிளகு ரசம் சொல்லுவோம், அதை நீங்கள் வைத்து சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளாகட்டும், தொண்டையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போகிறதுக்கு மிகப்பெரிய விசேஷம். இது வந்து பெரிய ரகசியம் ஒன்றுமில்லை, அன்றாட நம்ம வாழ்வியல் மொழிகளில் இருந்த விஷயந்தான். இப்போ நான் சொல்லியிருந்த ஒவ்வொரு விஷயமும் ஆதி காலத்தில் நம்மளுடைய வாழ்வியலாக இருந்தது. அதுதான் இந்து மதத்தில் கூட சொல்லக்கூடிய விஷயம். இந்து மதம்னு ஒரு மதம் இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறைன்னு அடிக்கடி சொல்லுவேன். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், உணவுகளில் வந்து காய்கறிகள்னு எடுத்திங்கன்னா, அந்த முருங்கைக்காய் நிறையா சாப்பிடுங்க. எஸ் அதோட பட்டையிலேருந்து வேர்லேருந்து பிசின்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அபரிதமான ஒரு விட்டமின்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் அயன் சத்தும் நிறையா கிடைக்கும். அடுத்தது நீங்கள் குளிக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணலாம், அது நம்ம ஆத்மசுத்தி குளியல்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக உப்பு வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக விபூதி வச்சுருப்பீங்க, மஞ்சள் இருந்திருக்கும், கேம்பர் வச்சுருப்பீங்க, கற்பூரம். என்ன செய்யலைன்னா, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கற்பூரம், இது எல்லாத்தையும் நல்லா வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு குளிங்க. குளிக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் கிடைக்கும். ஆம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாக்டீரியாஸ், நம்மளுடைய வைரஸ், நம்மளுடைய விஷயங்களை வந்து அவ்வளோ அழகாக கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். ஒரு சில பேரால் முடிஞ்சதுன்னா நம்ம படிகாரமும் கிடைச்சதுன்னா படிகாரமும் வாங்கி அந்த தண்ணியில் ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க, அது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். வேப்பிலை கிடைச்சா வேப்பிலையும் அதில் போட்டு குளியுங்க. இந்த மாதிரி ஆத்மசுத்தி குளியல் பண்ணும்போது நமக்கு உடம்புக்கும் ஒரு பெரிய தெம்பு கொடுக்கும், மனதுக்கும் ஒரு புது பொலிவு உற்சாகம் கொடுக்கும். அடுத்தது இன்னும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அடிக்கடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரைகள், மிருத்யு சஞ்சீவினி முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லங்ஸ் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி, உங்களோட ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். நன்றாக அது வேலை செய்யும்போது மூச்சு பயிற்சியும் உங்களுடைய லங்ஸும் நல்லா வேலை செய்யும்போது, அது இட் இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் ஹார்ட் சக்கரா. ஸோ அது ஹார்ட் சக்கரா நல்லா வேலை செய்யும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா வரும், நல்ல அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் ஓடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களை அந்த அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இது வரும்போது உங்களோட சக்கராஸ் ஆக்டிவ் ஆகும்போது எல்லா சக்கராஸும் பேலன்சிங்காக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்டே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பல மடங்காக பெருகி 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 ஒருத்தர்கிட்டே வரக்கூடிய வைப்ரேஷன் இன்னொருத்தர் தாக்கமாகி இன்னொருத்தர் தாக்கமாகி அதுவே நாளடைவில் பல கோடி மக்களுக்கும் போய் தாக்கம் ஆயித்தினால் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் திரும்பி நமக்கும் வரும். ஸோ இந்த யூனிவர்ஸு, இந்த உலகமே பிரம்மாண்டமாகவும் அழகான ஒரு உலகமாகவும் ஒரு ரம்யமான உலகமாகவும் ஒரு லவ்விங் வேர்ல்டாகவும் மாறும் முடியும். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. ஸோ டூ தோஸ் முத்ராஸ்,
அந்த அடுத்தது இன்னும் கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில வீட்டில் அக்னி ஓத்திரம் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தால் அதை செய்யுங்க. அது எதுவுமே செய்ய முடியல, குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றிட்டு சாமி முன்னாடி அந்த விளக்கு முன்னாடி அந்த ஜோதியை பார்த்துட்டே உட்காருங்க. எஸ் அந்த ஃப்ளேமை பார்த்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ளேமை பாருங்கள், அப்புறம் கண்ணை மூடி அந்த ஃப்ளேமோட இமேஜை வந்து உங்களுடைய சென்டர் ஆஃப் ஐப்ரோஸ்க்கு கொண்டு வாங்க. எஸ் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பயோ மேக்னட்டிசம், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் மிகப்பெரிய லெவலில் இன்னும் வளரும், அது இன்னும் சக்தி கிடைக்கும். அது நாள் கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஆராஸ் நம்ம கோஷம்ஸ் கூட சொல்லுவோம், சக்கராஸ் ஆகட்டும், உங்களுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டை உருவாகும். எஸ் இதெல்லாத்தையும் கூட இன்னொன்று நீங்கள் செய்ய முடிஞ்சால், கிளாப்பிங் அடிக்கடி கிளாப்பிங் பண்ணுங்கள். தாமம் 1 மினிட் கண்டினியூஸ் கிளாப்பிங் பண்ணுங்கள், அது இன்னும் ரொம்ப நல்லது. அந்த அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயம், அடிக்கடி சந்தோஷமாக இருக்காங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவோமே, எஸ் அதுதான் லாஃபர் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ், இதுக்கெலாம் பெரிய நாலேஜாக தான் தேவையில்லை, ஆனால் சிம்பிள் டிசிப்ளினோட செய்யுங்க. இந்த 8 விஷயம் சொல்லியிருக்கோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவும் டவுட்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். இன்னும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் கிடைக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அன்றாடம் நம்மளுடைய ஆசிரமத்தில் ஆத்மசுத்தி ஹோமம் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம், பல வருடங்களாக பண்ணிட்டுருக்கோம். 700 கோடி மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம் இங்கே வந்து ஹோமம் பண்ணிட்டுருக்கோம். அதில் உங்களுடைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கோ, நாம் உங்கள் பேரும் சேர்த்து நம்ம இந்த டைமில் பண்ணலாம். ஓகேங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எல்லா வளமும் செலமும் பெற்று வரணும்னு நானும் மனதார வேண்டுகிறேன். ஈசன் அவர்கள் நிலைத்து இருக்கணும் நானும் வேண்டுகிறேன். வைரமசி வைரமசி வைரமசி. இப்போ நம்பர் 9 பார்க்க போகிறோம். ஸோ செவ்வாய் மார்ஸ், 9ஆம் தேதி நீங்கள் பிறந்திருந்தாலும், 18ஆம் தேதி பிறந்திருந்தாலும், 27ஆம் தேதி பிறந்தாலும், யூ கம் அண்ட் திஸ் இன்ஃப்ளூயன்ஸ். உங்களுக்கு சிறப்பம்சம், உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹியூமனிடேரியன் சொல்லுவோம். ஹியூமனிடேரியன் மீன்ஸ் உலகமே உங்கள் சொத்து, உலகமே உங்கள் வீடு நினைக்கக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மை. எல்லோரும் நல்லாயிருக்கும் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த செல்ஃபிஷ்னஸ்ன்னு சில சமயம் எங்கேருந்தாவது தலையத்துக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி யோசிக்கவே கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசு, ப்ளஸ் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நினைப்பு மட்டும் இல்லாமல் ஒரு தைரியமாக எதிர்த்து போராடி நியாயத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு உடல் பலமும் மன வலிமையும் உண்டு உங்களுக்கு. இன்னொரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இஸ் தி பெஸ்ட் ஸ்கில். யாருக்கு எப்படி ஸ்ட்ரென்த், அவங்க வீக்னஸ் எப்படி சுட்டி காட்டணும், நிறைகளை எப்படி அழகாக காட்டுவீங்க, குறைகளை எப்படி அழகாக சுட்டி காட்டணுன்றதும் அழகாக தெரியும் உங்களுக்கு. பீப்புள் ஸ்கில் நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் முழுக்கிறதுனால உங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயத்தையும் நீங்கள் சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு தனி நபராக ஒருத்தவரே போதும், ஒரு மிகப்பெரிய படைக்கே வந்து ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ஆத்மசக்தி ஆன்மசக்தி ஜாஸ்தி இருக்குது உங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த டைமுக்கு அதுதான் வந்து உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயம். உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் அதுதான். உங்களுடைய அந்த சக்தியும் உங்களுடைய அந்த பீப்புள் ஸ்கில் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம், தலைமை பண்புகள், எதிர்த்து போராடக்கூடிய தன்மைகள், அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இது நீங்கள் செய்யும் போது உங்களால் அவங்களுக்கும் பலன் அடையும், அவங்களால் உங்களுக்கும் பலன் கிடைக்கும். ப்ளஸ் யாராருக்கெல்லாம் மூலமாக ஃபோன் மூலமாகவும் மற்ற மக்களுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறதுல மூலமாக நல்ல ஒரு விஷயங்களை கொடுங்க. நல்ல நேர்மறையான எண்ணங்களை வளர்க்குறதுக்கான விஷயத்தையே பண்ணுங்கள். உங்களை நீங்கள் மெருகேற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் கொஞ்சம் யூ சென்ட் டு லைக், சில சமயம் கோவப்படலாம், இல்லைன்னா விரக்தி வரலாம், பயம் வரலாம். அதுக்கான அதுக்கெல்லாம் இடத்த கொடுக்காமல் பாசிட்டிவாக இருக்கிறது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் கோல் என்னன்றது ரீவிசிட் பண்ணுங்கள், ரீஸ்கட் பண்ணுங்கள். உங்களுடைய திறமைகளை அப்டேட் பண்ணிக்கோங்க, அப்கிரேட் பண்ணிக்கோங்க. உங்கள் தொழில் சார்ந்தப்பட்ட விஷயங்களுக்கும் உங்கள் துறைகளுக்கும், ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். பல புதிய வாய்ப்புகள், பல பல வெற்றிகள் தேடக்கூடிய ஒரு அம்சங்கள் நிறையா வரப்போகிறது. ஸோ அந்த ஒரு கட்டத்துக்கு இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கும்போது தான் அந்த டைமில் உங்களால் யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் குட் திங்ஸ் விச் இஸ் அவைட்டிங் நவ். ஆல்சோ ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு நம்ம முக்கியமான சில மந்திரங்கள், முத்திரைகள் அதெல்லாம் வச்சுருக்கோம். சில டிப்ஸ்லாம் இப்போ நான் கொடுக்குறேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ள எதுவும் டவுட்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய எனர்ஜி இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் உங்களுடைய ஃபோக்கஸ் இன்னும் பலமாகும். நீங்கள் நினைத்த காரியங்களை அடையக்கூடிய பவர், இன்மியூன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் இன்னும் வளரும், ஆத்மசக்தி இன்னும் வளரும்.
இறைவன் சக்தி, இறைவனோட அருள் மேலும் உங்களுக்கு நிறைஞ்சி இருக்கணும் நானும் மனதார வேண்டுகிறேன். ப்ளஸ் உங்களுக்கு நம்ம ரெகுலராக ஆத்மசுத்தி ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம், அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இன்னையது எதுக்கு டேரெக்டாக வர முடியணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து உங்கள் பேர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்காக பூஜை பண்ணி நம்ம அதுக்கான விஷயங்கள் அனுப்பி கொடுப்போம். மேலும் மேலும் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் சேவை செய்வதற்காகவே நாங்கள் இருக்கிறோம். பை நமஸ்தி. ஸோ உங்களுக்கான ஜிபிஎஸ் ஆர் டே டு டே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, காலையில் எழுந்தது நைட்டு வரைக்கும் என்ன, எப்படி செய்யலாம், ஒரு ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லலாம். தே வே தே சே த வெல் பிகன் டாஸ்க் இஸ் அண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டட் ஒர்க்குன்னு வாங்க. ஒரு வேலையை நல்லபடியாக செய்தனோ செய்வென்ன திருந்த செய்கின்ற மாதிரி காலையில் எழுந்தது நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இப்போ நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்கள் உறவுகளோட மனதை விட்டு பேசுங்க. ஒருத்தரைக்கு ஒருத்தர் நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள். இதுதான் ஒரு அருமையான ஒரு தருணம். வாழ்க்கையில் திரும்பி எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கூட தெரியாது. அன்பு பரிமாறுங்க, அவர்களை மனதார புரிந்து கொள்ளுங்கள். ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங், ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் கிராட்டிடியூட், ஸ்டார்ட் அக்னாலஜிங் தர் ப்ரெசன்ஸ் இன் லைஃப். இந்நேரத்தை அவங்க கூட இல்லைன்னா உங்கள் லைஃப் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் இல்லைன்னா அவங்க லைஃப் என்ன ஆகும் அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு சம உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். வீடை நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறையா இருக்கும், எல்லோரும் பல வகையில் சொல்லித்தராங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நாடி சுத்தியும் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, அதிலே இன்னும் கொஞ்சம் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, கும்பகம் வச்சு இதெல்லாமும் பண்ணலாம். வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். நம்ம முக்கியமாக சில முத்திரைகள், மந்திரங்கள், யந்திரங்கள்லாம் வச்சுருக்கோம், சில தியான பயிற்சிகள்லாம் சொல்லித்தரோம், சில ஔஷதங்கள் மாதிரியும் வச்சுருக்கோம். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆஸ் ஐ சேட் ஏற்கனவே, ப்ரீத்திங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லங்ஸுக்கு போதுமான ஆக்சிஜன் கொடுக்கும், பிளட்டு ஆக்டிவேஷன் ஆக்கி கொடுக்கும், பிளட்டில் ஆக்சிஜன் ஜாஸ்தி கிடைக்கும், அது உங்களை ஆக்டிவாகவும் பிரிஸ்காகவும் வச்சுக்கும், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்லியிருப்போம். ஆதி காலத்தில் வந்து நம்ம பிள்ளையார் தோப்புக்கரணம் போட்டிருப்போம். அதுபோல் பிள்ளையார் தோப்புக்கரணம் போடக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, அதை பண்ண ஆரம்பிங்க. அது செஞ்சுட்டே கூடவே அந்த இயர் லோப்ஸ் காது மடல்களை வந்து நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் மிகப்பெரிய தாத்பரியமே அடங்கியிருக்கு. உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு மட்டுமே காதுக்குள்ளேயும் பார்த்தோன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உடல் வலிமை பெறும், ப்ளஸ் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், இது ஐந்து ஓட்டமும் சீராக மாறும், சீராக போகும். உங்கள் சக்கரங்கள் எல்லாம் உயிர்ப்பெழுத்து வரும். நீங்கள் நினைத்த கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு அசுரமத்தனமான ஒரு சக்தி, தெய்வ சக்தி நிறைந்து இருக்குது, உணர ஆரம்பிப்பேங்க. எஸ். அடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மேக்ஸிமம் விட்டமின் சி இருக்கக்கூடியதாக பாருங்கள், விட்டமின் இ இருக்கக்கூடியதாக பாருங்கோ. அதேமாதிரி புரதச்சத்து, ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய நிறைய இதை சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மேக்ஸிமம் நிறையா சாப்பிடுங்க. சூப் வச்சு நிறையா சாப்பிடுங்க, அதுவும் இன்னும் நல்லது. பெப்பர் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் உங்கள் ஃபுட்டில் பெப்பர் இருக்கட்டும். சொல்லுவாங்க பகையின் வீட்டத்தில் இருந்தால், பகைவன் வீட்டுக்கு நீங்கள் போனால் அவன் கொடுக்கக்கூடிய உணவு சாப்பிட்டாலும் பத்து மிளகு சாப்பிட்டால் அந்த விஷம் முறிக்கப்படும் நாங்கள், அந்த அளவுக்கு பெப்பருக்கான விசேஷம். ஸோ அதை உங்கள் உணவில் இருந்தால் போதும், மிளகு ரசம் சொல்லுவோம், அதை நீங்கள் வைத்து சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளாகட்டும், தொண்டையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போகிறதுக்கு மிகப்பெரிய விசேஷம். இது வந்து பெரிய ரகசியம் ஒன்றுமில்லை, அன்றாட நம்ம வாழ்வியல் மொழிகளில் இருந்த விஷயந்தான். இப்போ நான் சொல்லியிருந்த ஒவ்வொரு விஷயமும் ஆதி காலத்தில் நம்மளுடைய வாழ்வியலாக இருந்தது. அதுதான் இந்து மதத்தில் கூட சொல்லக்கூடிய விஷயம். இந்து மதம்ன்ற ஒரு மதம் இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறைன்னு அடிக்கடி சொல்லுவேன். அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உணவுகளில் வந்து காய்கறிகள்னு எடுத்திங்கன்னா அந்த முருங்கைக்காய் நிறையா சாப்பிடுங்க. எஸ். அதோடய பட்டையிலேருந்து வேர்லேருந்து பிசின்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அபரிதமான ஒரு விட்டமின்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் அயன் சத்தும் நிறையா கிடைக்கும். அடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய போது, குளிக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணலாம், அது நம்ம ஆத்மசுத்தி குளியல்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக உப்பு வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக விபூதி வச்சுருப்பீங்க, மஞ்சள் இருந்திருக்கும், கேம்பர் வச்சுருப்பீங்க, கற்பூரம். என்ன செய்யலைன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விபூதி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கற்பூரம், இது எல்லாத்தையும் நல்லா வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு குளிங்க. குளிக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் கிடைக்கும். ஆம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பாக்டீரியாஸ், நம்மளோட வைரஸ், நம்மளோட விஷயங்களை வந்து அவ்வளோ அழகாக கிளென்சிங் பண்ணி கொடுக்கும். ஒரு சில பேரால் முடிஞ்சதுன்னா நம்ம படிகாரமும் கிடைச்சதுன்னா படிகாரமும் வாங்கி அந்த தண்ணியில் ஊற வச்சு குளிச்சுட்டு வாங்க, அது வந்து ரொம்ப விசேஷம். இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். வேப்பிலை கிடைச்சா வேப்பிலையும் அதில் போட்டு குளியுங்க. இந்த மாதிரி ஆத்மசுத்தி குளியல் பண்ணும்போது நமக்கு உடம்புக்கு ஒரு பெரிய தெம்பு கொடுக்கும், மனதுக்கும் ஒரு புது பொலிவு உற்சாகம் கொடுக்கும். அடுத்தது இன்னும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம அடிக்கடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரைகள், மிருத்யு சஞ்சீவினி முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லங்ஸ் ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி, உங்களோட ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். நன்றாக அது வேலை செய்யும்போது மூச்சு பயிற்சியும் உங்களுடைய லங்ஸும் நல்லா வேலை செய்யும்போது அது இட் இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் ஹார்ட் சக்கரா.
ஸோ அது ஹார்ட் சக்கரை நல்லா வேலை செய்யும் போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா வரும், நல்ல அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் ஓடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அஃபர்மேட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் இது வரும்போது உங்களோட சக்ராஸ் ஆக்டிவ் ஆகும்போது எல்லா சக்ராஸும் பேலன்சிங்காக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பல மடங்காக பெருகி 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 ஒருத்தர்கிட்டேனு வரக்கூடிய வைப்ரேஷன் இன்னொருத்தர் தாக்கமாகி இன்னொருத்தர் தாக்கமாகி அதுவே நாளடைவில் பல கோடி மக்களுக்கும் போய் தாக்கமாகத்தினால் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் திரும்பி நமக்கும் வரும். ஸோ இந்த யூனிவர்ஸு இந்த உலகமே பிரம்மாண்டமாகவும் அழகான ஒரு உலகமாகவும் ஒரு ரம்யமான உலகமாகவும் ஒரு லவ்விங் வேர்ல்டாகவும் மாறும் முடியும். இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. ஸோ டூ தோஸ் முத்ராஸ். அந்த அடுத்தது இன்னும் கூட நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சில வீட்டில் அக்னி ஓத்திரம் சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தால் அதை செய்யுங்க. அது எதுவுமே செய்ய முடியல, குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றிட்டு சாமி முன்னாடி அந்த விளக்கு முன்னாடி அந்த ஜோதியை பார்த்துட்டு உட்காருங்க. எஸ் அந்த ஃப்ளேமை பார்த்துட்டு உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ளேமை பாருங்கள். அப்புறம் கண்ணை மூடி அந்த ஃப்ளேமோட இமேஜை வந்து உங்களுடைய சென்டர் ஆஃப் ஐப்ரோஸ்க்கு கொண்டு வாங்க. எஸ் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய பயோமேக்னட்டிசம் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் மிகப்பெரிய லெவலில் இன்னும் வளரும். அது இன்னும் சக்தி கிடைக்கும். அது நாள் கிடைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுடைய ஆராஸ் நம்ம கோஷம்ஸ் கூட சொல்லுவோம், சக்கராஸ் ஆகட்டும், உங்களுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி கிடைக்கும், உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டை உருவாகும். எஸ் இதெல்லாத்தையும் கூட இன்னொன்று நீங்கள் செய்ய முடிஞ்சால் கிளாப்பிங், அடிக்கடி கிளாப்பிங் பண்ணுங்கள். ஆமாம், 1 மினிட் கண்டினியூஸ் கிளாப்பிங் பண்ணுங்கள், அது இன்னும் ரொம்ப நல்லது. நான் அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயம் அடிக்கடி சந்தோஷமாக இருக்காங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லுவோமே, எஸ் அதுதான் லாஃபர் இஸ் தி பெஸ்ட் மெடிசன் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ், இதுக்கெலாம் பெரிய நாலேஜாக தான் தேவையில்லை, ஆனால் சிம்பிள் டிசிப்ளினோட செய்யுங்க. இந்த 8 விஷயம் சொல்லியிருக்கோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை பற்றி எதுவும் டவுட்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். ஒன்று அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் கிடைக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அன்றாடம் நம்மளுடைய ஆசிரமத்தில் ஆத்மசுத்தி ஹோமம் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம், பல வருடங்களாக பண்ணிட்டுருக்கோம். 700 கோடி மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம் இங்கே வந்து ஹோமம் பண்ணிட்டுருக்கோம். அதில் உங்களுடைய பேர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கோ, நாம் உங்கள் பேரும் சேர்த்து நம்ம இந்த டைமில் பண்ணலாம். ஓகேங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எல்லா வளமும் செலமும் பெற்று வரணும்னு நானும் மனதார வேண்டுகிறேன். ஈசன் அவர்கள் நிலைத்து இருக்கணும் நானும் வேண்டுகிறேன். வைணமசி வைணமசி வைணமசி.